வணக்கம் நண்பர்களே, நியூஸ் 18 தமிழ்நாடு நிகழ்ச்சியினுடைய சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய சொல்லதிகாரம் நிகழ்ச்சி இன்றைக்கு 500வது நிகழ்ச்சியாக தொடர்கிறது. உங்களுடைய கனிவான ஆதரவோடு எளிய மக்களுடைய சொல்லுக்கான ஒரு அதிகாரத்தை அளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகள், தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எழுப்பக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை பேசக்கூடிய நிகழ்ச்சியாக வடிவமைத்து வருகிறோம். இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பெருமளவுக்கு இந்த விவாதங்களின் மூலமாக நடப்பு அரசியலை மட்டுமல்ல நாட்டிற்கு தேவையான விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் சொல்லதிகாரத்தை முதல் நிகழ்ச்சியை தொடங்கிய போதும் எளிய மக்களின், எளித மனிதர்களின், வாக்காளர்களுடைய, ஒவ்வொரு தனிப்பட்ட வாக்காளருடைய சொல்லுக்கும் ஒரு அதிகாரத்தை அளிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சொல்லதிகாரம் நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டது. இன்றைக்கு உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவோடு 500வது நிகழ்ச்சியாக தொடர்கிறது. இன்னும் அடுத்த 500, 1000 என்று தொடரும். ஆனால் இன்றைய நிகழ்ச்சி மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைகிறது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய பேசுபொருளாக எதை எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தேர்தல் களம் மிக விறுவிறுப்பு அடைந்திருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தல் முதல் ஃபேஸ்லேயே தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்குமான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. களத்தில் அத்தனை அரசியல் கட்சிகளும் வாக்காளர்களை சந்திப்பதற்கு, வாக்காளர்களை ஈர்ப்பதற்கென்று பல்வேறு யுக்திகளோடு, வியூகங்களோடு மக்களை சந்தித்து வருகிறார்கள். ரொம்ப குறிப்பாக அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. தேர்தல் அறிக்கைகள் மட்டுமல்ல வாக்குறுதிகள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தேர்தல் அறிக்கைகள் தமிழ்நாட்டில் பேசுபொருளாக இருந்த அந்த காலகட்டங்களையும் நம்ம பார்க்க முடியும். அப்படி 2006 தேர்தல் அறிக்கை ஹீரோன்னெல்லாம் பேசப்பட்டது. அப்படி பல நிலைகளில் தேர்தல் அறிக்கைகள் மிக முக்கியமாக இருக்கும். இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக நாடுகளிலும் கூட தேர்தல் அறிக்கைகள் வெளியிடக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. அமெரிக்காவாகட்டும் அல்லது ஐரோப்பிய நாடுகளிலும் கூட தேர்தல் அறிக்கைகள் என்பது இருக்கிறது. இந்தியாவிலும் தேர்தல் அறிக்கைகள் மிக முக்கியமான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய 2 ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி, 2 திராவிட கட்சிகளும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், அதேபோல அஇஅதிமுக, இரண்டுமே தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி சமீபத்தில் தேசிய அளவிலான அவருடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இன்ன பிற கட்சிகளாக இருக்கக்கூடிய இடதுசாரிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் அப்படின்னு அத்தனை பேருக்குமான தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி விரைவில் அறிவிக்க இருக்கின்றது. ஆனாலும் பிரதமர் மோடியினுடைய கேரண்டி, வாக்குறுதி என்று அவர்கள் பரப்புரையை மேற்கொள்கிறார்கள். எனவே அத்தனை கட்சிகளும் தங்களுக்கான வாக்குறுதிகளை தேர்தல் அறிவிப்புகளாக கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல யாருடைய தேர்தல் அறிக்கை மக்களை ஈர்க்கப் போகிறது, யாருடைய தேர்தல் அறிக்கை மக்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது, வாக்குறுதிகள் என்ன விதமான வாக்குறுதிகளை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விகளோடு சேர்ந்து இந்த தேர்தல் அறிக்கைகள் மூலமாக என்ன மாற்றங்கள் நடக்கின்றன, தேர்தல் அறிக்கைகள் உண்மையாகவே வாக்காளர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறதா அல்லது வாக்குகளை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறதா, இந்த தேர்தல் அறிக்கைகளின் மூலமாக கட்சிகளுடைய இலக்கு என்பது வாக்காளர்களை கவரக்கூடியதாக இருக்கிறதா அல்லது தங்களுடைய எண்ணங்களை, தங்களுடைய கட்சிகளுடைய விருப்பத்தை அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் இதைத்தான் செய்ய போகிறோம் என்கிற இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விகளோடுதான் இன்றைய சொல்லதிகாரம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. இன்றைக்கு நாம் கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி நிறுவனத்தினுடைய அந்த அவங்களுடைய ஹோட்டல் அரங்கத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். மிக அற்புதமான ஒரு அரங்கு இடம் அந்த இடத்திலிருந்து தான் 500வது நிகழ்ச்சியை நாம் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் 5 விருந்தர்கள் நம்மோடு இணைகிறாங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருமிகு லட்சுமி நம்மோடு இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு குமரகுரு, வழக்கறிஞர் குமரகுரு, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரித்த குழுவில் இருந்த எள்ள நாகநாதன் சட்டமன்ற உறுப்பினர், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திருமிகு கோகுலேந்திரா, முன்னாள் அமைச்சர் அஇஅதிமுகவிலிருந்து, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன், ஐவரும் நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அதேபோல இங்கே பார்வையாளர்களோடு சிறப்பு விருந்தினர்களாக நம்மோடு நிறைய பத்திரிகையாளர்கள், அதேபோல பொருளாதார அறிஞர்கள், திரு சோமவல்லியப்பன் இருக்கிறார், திரு ஷபீர், திரு எஸ் பி லட்சுமணன், திரு குபேந்திரன், அதேபோல சூர்யா, திரு கார்த்திகேயன், இன்னும் பலரும் வர இருக்கிறாங்க. அவங்களோடு தான் நம்ம தொடங்க இருக்கிறோம். சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் அடுத்த தலைமுறையாக ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் நிர்வாகத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய பல இளைஞர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அவர்களும் இதில் இணைய இருக்கிறார்கள். நான் திரு ஏழ நாகநாதன் உங்கள்ட்ட இருந்து தொடங்குறேன். இந்த அறிக்கையில் ரொம்ப முக்கியமாக திமுக எதையெல்லாம் முன்வைக்குது அப்படின்னு பேர் அண்ணா வந்து ராஜ்யசபால முதற் பேச்சில் சொல்லும் போது அது வங்காளிக்கோ, மராத்தியத்துக்கோ, குஜராத்துக்கோ எதிர்ப்பானவ இல்லை, ஆனால் திராவிட இனத்தை சேர்ந்தவாக நான் இந்த நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஐ காட் சம்திங் கான்கிரீட் டு ஆஃபர் அப்படின்னு சொன்னார். அப்போ சம்திங் கான்கிரீட் டு ஆஃபர் என்று நம்ம சொல்லும் போது தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேசிய மைய அரசியலான மாநில உரிமைகள்,
மொழி பாதுகாப்பு, மதசார்பின்மை, மாநில சுயாட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசியலோட அடிப்படைகள். இந்த அடிப்படைகள் தான் இப்ப நாளைக்கு வேறு மாநிலத்திலிருந்து யாராவது வந்து தமிழ்நாட்டு எதுக்காக நீங்க பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, மாநில உரிமைகளுக்காக பேசுற கட்சி அப்படின்னா திமுகவோட அரசியல் தான் தமிழ்நாடு அரசியல். மொழி பாதுகாப்புக்குன்னா இந்தி திணிப்பு எதிராக களம் அமைத்தது யாருன்னா திமுக, அது தமிழ்நாட்டோட அரசியல். மதசார்பின்மைக்கு ஒரு கோட்பாடு எடுத்துக்காட்டினா இங்க சொல்லுவாங்கன்னா அது திமுக அரசியல், இப்போ வந்து தமிழ்நாட்டோட அரசியல். அப்ப இந்த தேர்தல் அறிக்கை என்பது கடந்த 10 வருடங்களாக பாஜக ஆட்சியில வந்து நான் சொன்ன இந்த மையக்கூறுகள், மாநில உரிமைகளோட பறிப்பு எல்லா நிலையிலும், கல்வி, பொருளாதார சுய நிர்ணயம், பிறகு நிதி ஒதுக்கீடு என்று மாநில உரிமைகளை பறிக்கும் அளவுக்கு இருந்ததை வந்து எதிர்த்து களம் அமைக்கிறதுக்கான அமைப்பா நாங்கள் வந்து மாநில சுயாட்சியை ஒரு மையக்கூறா வச்சிருக்கோம். ஓகே, பொருளாதார சீர்திருத்தமா இருக்கட்டும், கல்வி சுகாதாரமா இருக்கட்டும், பொதுப்பட்டியல் இருக்கிற ஒரே காரணத்தினால சட்டங்களை வந்து நிறைவேற்றி, மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரே காரணத்தினால சட்டங்களை நிறைவேற்றி மக்கள்கிட்ட ஒரு கலந்தாய்வு செய்யாமல், மாநில அரசுகளோட கலந்தாய்வு செய்யாமல் ஒரு ஒற்றை ஆட்சி முறைக்கு போகும் பாதையை வந்து எதிர்த்து களம் அமைக்கிறது மாநில உரிமைகள். மொழி பாதுகாப்பு இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்தி திவாஸ் டே செலிபிரேட் பண்ணிட்டு நிதி ஒதுக்கீடு, மொழி வளர்த்துக்கான நிதி 2003-2004 நிதி ஒதுக்கீடுல வந்து 1487 கோடி ரூபாய் இந்திக்கு அலாட் பண்ணிருக்காங்க, வெறும் 74 கோடி ரூபாய் தமிழுக்கு பண்ணிருக்காங்க. சமஸ்கிருதம் வந்து செம்மொழி சொல்லிட்டு 649 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்காங்க, எல்லா செம்மொழியுமே சேர்ந்து 29 கோடி ரூபாய் தான் பண்ணிருக்காங்க. அப்ப எல்லா கோ அபிஷியல் லாங்குவேஜஸையும் எத்தாவது அட்டமணி இல்ல எல்லா கோ அபிஷியல் லாங்குவேஜஸ் ரெகனைஸ் பண்ணா எல்லாமே அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கணும்னு எங்களோட மைய நீரோட்டத்தை மொழி பாதுகாப்பு பத்தி பேசுறோம். மதசார்பின்மை உங்களுக்கு தெரியும், பாஜக கூட அடிப்படையே வெறுப்பு அரசியல வந்து உள்வாங்கி மக்கள் கூட பறக்கிறது. அப்ப இந்த சிஏ மாதிரி ஒரு சட்டத்தை வந்து என்பிஆரோட லிங்க் பண்றாங்க, முதல் முறையாக நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர்ல ரிலிஜன் என்னன்னு கேட்கிறாங்க. சிஏஓ என்பிஆர் லிங்க் பண்ணும் போதுதான் நம்ம கேட்கிறோம், திமுக கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள் வந்து சிஏ அமெண்ட்மெண்ட் அப்ப எடுத்துக்கல, நிறைவேற்றல, அப்ப சிஏ வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அது எதிர்ப்பாக நாம வந்து குரல் கொடுக்கிறோம். அப்ப மத சார்பின்மை கொள்கை எங்களோட அடிப்படை கொள்கையா இருக்கு. சமூக நீதி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கு ஒரு எல்லா நிலையிலும் வந்து பாஜக வந்து அது ஐஐடி ஐஎம்ஸ் சென்ட்ரல் யூனிட்ஸ் பண்ற ஃபிலப் வேகன்சியா இருக்கட்டும், இல்ல யூனியன் கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ்ல வந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் பதிவு பண்றதா இருக்கட்டும், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து நிறுத்தின முறையா இருக்கட்டும், அப்பனா சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்காக, சமூக நீதியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு களம் அமைக்கிறது. அப்ப எல்லா நிலையிலும் சமூக நீதி, மத சார்பின்மை, மொழி பாதுகாப்பு, மாநில உரிமைகளை வச்சுதான் இந்த தேர்தல் அறிக்கையை வந்து ஆஃபர்ட். ஓகே, அப்ப திமுக உடைய தேர்தல் அறிக்கை அடிப்படையில கொள்கை சார்ந்த விஷயங்களை முன்னிறுத்துவதா இருக்கா அல்லது திட்டங்களை முன்னிறுத்தக்கூடியதா இருக்கா, எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? அடிப்படையில திருப்பி சொல்றேன், சம்திங் கான்கிரீட் டு ஆஃபர். ஒண்ணு வந்து என்னோட அடிப்படை கொள்கையாக திமுக வச்ச டிபேட் இருந்தது, அப்புறம் திட்டங்கள் கடந்த 2.5 வருஷமாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த திட்டங்கள் வந்து தேசிய அளவில் கொண்டு போறதுக்கான, இப்போ காலை சிற்றுண்டி திட்டம், 18 லட்சம் குழந்தைங்களுக்கு எந்த வகையான பிரச்சனை இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடை நிறைவு செய்து கற்றல் திறனை உயர்த்தி அங்கே இருக்க பெட்ரோல் சுமையை குறைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எங்களோட விடியல் பயணம் கட்டணமா பேருந்து வந்து பிற மாநிலங்கள் வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், பிறகு நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை, அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு பெரிய ரெவல்யூஷன், அதாவது கிராமத்துல ஒரு 200 குடும்பங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் எந்த வகையான பிரச்சனை இல்லாமல் சேரும் போது, அந்த 12,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வரும்போது அது கல்வியிலும் சுகாதாரத்திலும் அடுத்த தலைமுறைக்கு முதலீடு செய்வதை வந்து இப்ப அது தேசிய நீரோட்டத்துக்கு போகுது. இல்ல இப்ப நீங்க திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடிப்படையான விஷயங்களை இந்தியா மாடலா மாற்ற முயற்சிக்கணும்னா அங்க ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாதான் நடக்கும். எக்ஸாக்ட்லி, அப்ப நான் என்ன கோட் பண்ணுவேன்னா, இப்ப எங்களோட கூட்டணி வந்து ஒரு சரியான காம்போ கூட்டணி, கொள்கை கூட்டணி, எங்க திராவிட முதல்வர் சொல்றாரு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பேரியக்கம், நீங்க தேர்தல் அறிக்கை தான் டிஸ்கஸ் பண்ண போறீங்க. இப்ப நான் திமுக தேர்தல் அறிக்கை வந்து முன்கூட்டியே வந்துருச்சு, பிறகுதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்துருச்சு. முதல் முறையாக காங்கிரஸ் வந்து மாநில சுயாட்சி பேசுறாங்க, லிங்குவிஸ்டிக் ரைட்ஸ் பத்தி பேசுறாங்க, ரிசர்வேஷன் பத்தி பேசுறாங்க, வெல்ஃபேர் ஸ்கீம். உங்கள் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் காங்கிரஸ் அறிக்கையிலிருக்கு, உங்க வாக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. என்ன வேஸ்ட் ஆகுதுன்னா, நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கோ இல்ல இடதுசாரிகள் கூட்டணிகளுக்கு ஓட் போடும் போது ஒரு கொள்கைக்கு சார்ந்த கூட்டணிக்கு அரசாங்க இயந்திரத்துக்கு ஒரே லைன்ல இருக்கிறது வெளிப்பாடு. முதல்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திருமிகு கோகுலேந்திரா, அதிமுக ஒரு அணி அமைச்சு தனியா களம் காண்றீங்க, மாநில உரிமை அப்படிங்கறது தான் முழக்கமா முன் வச்சிருக்காங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய தேர்தல் அறிக்கை அல்லது மக்களுக்கான அறிவிப்புகள் எதெல்லாம் முக்கியம்னு பாக்கலாம்? முதல்ல நியூஸ் 18க்கு இந்த 500வது இந்த நிகழ்ச்சி சொல்லதிகாரம் நிகழ்ச்சியை நடத்துறதுல எங்களை எல்லாம் கூப்பிட்டதுல வாழ்த்துக்களும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
நீங்க பயஸ் இல்லாம திமுக பேசுறது மட்டும் அவர் மட்டும் டாக்டர் பேசுறது மட்டும் ஃபுல்லா போடாம நாங்க பேசுறது லைவா போயிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு டைம் நிறைய கொடுத்து வித்வுட் பயஸ் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நான் பேசுறேன். நாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்ல மக்கள் பிரச்சனை, மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை, நம்ம மாநில அரசுடைய உரிமைகள், அதற்கான எந்தெந்த காலகட்டத்திலே அதிமுக அரசு எடுத்த அத்தனை நடவடிக்கைகள் அப்படி எல்லாமே சொல்லி அதன் அடிப்படையில் 133 அறிக்கைகள் அதாவது மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதில் முக்கியமாக எடுத்துக்கிட்டா காவேரி நதிநீர், அதில் வந்து ஆணையம் கொண்டு வந்ததுங்கிறதும் காவிரி நதிநீரில் நமக்குள்ள ரைட்ஸை நிலைநாட்டினது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அது எல்லாமே எல்லாரும் அறிந்த ஒன்று. அது எதுவுமே நீதிமன்றங்கள் பல்வேறு நிலைப்பாடுகளில் நிலைநாட்டப்பட்ட ஒன்று. இன்றைக்கு நமக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. அங்கே வந்து காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில், இங்கே வந்து திராவிட கழக அவங்க முன்னேற்ற கழக ஆட்சி, ரெண்டு பேருமே வந்து அலையன்ஸில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட இதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுல மொழி காக்கப்படும், செம்மொழி காக்கப்படும், அதெல்லாமே வி ஆர் ஆல்சோ இன் த சேம் வே. ஆனால் நம்மளோட விவசாயிகள், தமிழகத்தின் விவசாயிகள், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், டெல்டா மாநிலங்களில் உள்ள அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய கொள்கைகள் எல்லாமே we are standing for our rights அப்படிங்கிறதுல நாங்க இருக்கோம். மேகதாதே இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் உரிமை, தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்க கூடாத ஒரு வகையில. இன்னொன்னு, we are not with any national party. Issue based, நாங்க எந்த இஷ்யூ தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் அடிப்படையில எது முக்கியத்துவமா இருக்குதோ அதன் அடிப்படையில தான் நாங்கள் வந்து இஷ்யூ பேஸ்டில் தான் எங்களுடைய குரல் இருக்கும் அப்படிங்கிறதும். அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமை தொகை அப்படிங்கிறதுல இன்னைக்கு வரிசையாக பார்த்தா கடந்த 2021 திமுக ஆட்சியில் ஒரு ஃபேன்சி ஒரு இதில் அனைத்து மகளிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்ததும், அதுக்கப்புறமா அதுக்குன்னு தகுதி வாய்ந்த அப்படிங்கிறதும் நாங்கள் நிறைய குரல் கொடுத்ததுக்கப்புறமா ப்ரையாரிட்டைஸ் பண்ணினதில் அதுக்கெல்லாம் வச்சு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து அதை வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் இது அப்படிங்கிறது, ஃப்ரீ பஸ் அப்படிங்கிறது, இலவச பஸ் நாடு முழுவதுங்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே இலவச பஸ் போகக்கூடிய பெண்கள் எந்த அளவிற்கு அவமானப்படுறாங்கங்கிறது நிறைய நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இன்சிடென்ட்ஸ் வி ஆர் சீயிங், விட்னஸிங் சோ மெனி இன்சிடென்ட்ஸ். ஸோ அவங்களுக்குன்றதுல ரொம்ப லிமிட்டட் பஸ் லெவலில் குறைக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் நாடு முழுவதும் வந்து காலை உணவு திட்டம், நாடு முழுவதும் இலவச பஸ்ஸுங்கிறத விட என்னுடைய விவசாயிகள், சிறு குறு விவசாயிகள், டெல்டா விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது, அவர்கள் என்றைக்கும் அவர்கள் வந்து உழவன் வந்து சேத்துல கால் வச்சாதான் நமக்கு சாப்பாடு சோறு உண்ண முடியும், அரிசி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்ல வி ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் தி ஐ கேன் நான் நிறைய பேசலாம், பட் என்னுடைய ஒரே விஷயங்கள் என்னன்னா திருப்பி நான் வந்து மொழிக்காக பண்ணுவேன், என்னுடைய திராவிட மாடல்லாம் இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் மக்களை போட்டு குழப்பாம முக்கியமாக தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் உள்ள ஒவ்வொரு வாழ்வாதாரத்திற்கான உண்மையான என்ன தேவை என்பதற்காக முக்கியத்துவமும், இன் அடிஷன் நிறைய மாற்றங்கள் வேணும் அப்படிங்கறதுல 133 மேனிபெஸ்டோல நாங்க கொடுத்தோம். மொழி உரிமைங்கிறது மக்களை குழப்பம் கண்டிப்பா இல்ல அதனாலதான் சொல்றேன், நீங்க மேனிபுலேட் பண்ணுவீங்கன்னு தான் முதலே நான் சொல்லிட்டேன். கேள்விய கேக்க, மொழி உணர்வுங்கிறது கண்டிப்பா வேணும், மொழி உணர்வுங்கிறது கண்டிப்பா வேணும். நம்ம மொழி தான் ஆதியில உள்ள எல்லா மொழிகளை விட பழைய மொழி, உண்மையான மொழி அப்படிங்கறதுல நாங்க எந்த வகையிலையும் மாத்தல. ஆனா வந்த உடனே நீட்டுக்கு நான் கையெழுத்து போடுவேன், விளக்கு கொடுப்பேன், நீட்டே வந்து நான் எடுத்துருவேன், அந்த சூட்சுமா எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இன்றைக்கு போய் கையெழுத்து வேட்டை பண்ணி அந்த போஸ்ட் கார்டை கூட்டிட்டு போய் மாநாடு நடத்தி அதை தூக்கி குப்பையில போட்டு ஷோகேஸ்ல போடுற ஏமாற்று அறிக்கை அல்ல நீட் அப்படின்ற ஒரு கொடிய விஷயங்கள் மாணவர்களை பாதிக்கக்கூடியதான். அதுக்கு மாற்று வழி கண்டுபிடிச்சு அதிமுக அரசு இன்றைக்கும் அரசு பள்ளி கூடங்களிலே, ஏன்னா எதிர்கட்சி அவங்க இருக்கும் பொழுது மற்றவர்கள் விமர்சனமே அரசு பள்ளிக்கூடங்கள்ல கிராமத்து பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, அதற்கு மாற்று வழியும் அதற்கு சட்ட வடிவமும் கொடுத்து
இன்றைக்கு அதுக்கு கூடுதலாக ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கொண்டு வந்து அரசு செலவிலேயே அரசு கல்லூரிகளில் படித்த மாணவ அரசு பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவ மாணவியர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கக்கூடியதுதான் அதிமுக. இதெல்லாம் நீங்க முன்வைக்கிறீங்க, ஆனா மத்தியில ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய கட்சி தான் இதெல்லாம் செய்ய முடியும்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒன்னு பாஜக அணியமைச்சிருக்கு மத்தியில் ஆட்சிக்கு வருவோன்றாங்க, காங்கிரஸோட கூட்டணி மத்தியில் ஆட்சி, அதிமுக இதை எப்படி முன்னெடுக்க முடியும்? மத்தியில யாரோடய கூட்டணி இல்ல, காங்கிரஸ்ல யார் இப்போ பிஎம் கேண்டிடேட் அதை முதல்ல சொல்லுங்க. கேண்டிடேட் தான் இப்ப தேர்தல் முடிவை சொல்லுதுன்றீங்க, ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். லக்ஷ்மி, உங்களுடைய அறிக்கை அப்படிங்கிறது வந்து எங்க இப்ப மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள் வரைக்கும் ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறாரு, எதெல்லாம் பிரதானமா பாக்குறீங்க, நம்ம விவாதத்துக்குள்ள அடுத்து போலாம். முதல் கட்டமா நான் உங்களுடைய முக்கியமான அம்சங்கள் நீங்க எதை பாக்குறீங்க காங்கிரஸ் அறிக்கையில இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு? வணக்கம். ஸோ எங்களோட அந்த தேர்தல் அறிக்கைங்கிறது வந்து மக்களை எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது வந்து திரு மோடி அவர்களோட அந்த மேடை பேச்சுகள்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீகோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னாலே அவர் என்ன தெரியுது, இது மக்கள் போய் ரீச் ஆயிடுச்சு, அதை வந்து நல்லா அதனோட அம்சங்கள்லாம் மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை வந்து அவருக்கு அட்டாக் பண்றதுக்கு வேற எந்த வழியும் தெரியாத அவரோட அந்த யூஷுவல் டிவைஸ் பாலிடிக்ஸ், ஹிந்து முஸ்லிம் அந்த மாதிரி பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி பேச தொடங்கிட்டனாலே நான் இப்ப அந்த அறிக்கையில இருக்கிற கிளாசஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க எல்லாரும் இங்க இருக்கிற மக்கள் வந்து டிசைட் பண்ணட்டும். ஏன்னா அவர் அதுக்குள்ளேயே போகல, அதை பத்தி அவர் பேசினா அவருக்கு தெரியும், மக்களுக்கு வந்து பிடிச்சிரும் அறிக்கைய அப்படிங்கறது தெரியும், அது நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னு தெரியும். அதனுடைய முக்கிய அம்சங்களை சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் விவாதத்துக்கு போக முடியும். ஏன்னா இல்ல அவங்களே உங்க அறிக்கையில அவர் மேடைக்கு மேடை ஏறி இத சொல்றனால நான் அதை சொல்லி ஆகணும் இல்லையா, அது சரி அது சொல்றேன். சோ மக்கள் வந்து எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, சரி நம்ம கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல் அறிக்கை எப்படி தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எங்க லீடர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் 4,500 கிலோமீட்டர் நடப்பயணமா போனாரு, அதே மாதிரி மணிப்பூர்லேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் 6,500க்கும் மேல கிலோமீட்டர் வந்து பயணம் போனாரு, அந்த ஷார்ட்டை முடிக்க வேணுங்கிறதுனால வாகனத்துல போனாரு. ஸோ ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் பல் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, இளைஞர் பெண்களா இருக்கட்டும், விவசாயிகள், அந்த சூழ்நிலை இந்தியாவில இருக்கிற இந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு அதுக்கான சொல்யூஷன் தான் நாங்க கொடுத்துருக்கோம். என்ன இப்ப சூழ்நிலை, எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க, அதாவது மிக பெரிய அளவுல நமது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. எம்எஸ்எம்இஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த கேண்டிடேட் இந்தியா கூட்டணி சார்பில் நிக்கிறார் இல்லையா, டிஎம்கே கேண்டிடேட், அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார், இந்த கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த ஹீரோ என்ன, இந்த இந்த இது பிரதான இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து என்ன இது வந்து மத இஷ்யூவா இல்ல ஏதாவது கம்யூனிட்டி இஷ்யூ, அதெல்லாம் இல்லைங்க, வெறும் ஜிஎஸ்டி தான், இது மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா ஹேஸ் கம்ப்ளீட்லி ஷ்ரங்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு எம்எஸ்எம்இஸோடது இருக்கு. ஹிந்துல நேத்து ஒரு ரிப்போர்ட் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, இதுக்கெல்லாம் தான் சொல்யூஷன். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் கான்டெக்ஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன், ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னோம், ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் குறைஞ்சோடனே எல்லாரும் வந்து பங்கு சந்தையில வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. ஆக்சுவலி ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் இல்ல, ஹவுஸ் ஹோல்ட் டெட், கடன் வாங்குறதும் ஒவ்வொரு வீடுகளிலும் 40% ஜிடிபியில கடன் அளவுக்கு ஹவுஸ் ஹோல்ட்லயே கடன் வாங்குற அளவுக்கு நம்மளோட இன்னையோட பொருளாதார நிலைமை இருக்கு. ஸோ இந்த ஒரு நிலைமையை அட்ரஸ் பண்றதுக்கு தான் எங்களோட மேனிஃபெஸ்டோ ஒரு முயற்சி. ஓகேவா, நாங்க ஃபர்ஸ்ட் யூத், நாங்க அந்த பஞ்ச நியாய் அப்படின்னு 5 நியாயங்கள் அப்படின்னு 5 செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி வெளியிட்டு இருக்கீங்க. என்னன்னா நாங்க வந்து யூத், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கான நியாயங்கள் எப்படி பறிக்கப்பட்டிருக்கு நம்ம கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கோம். கவர்னர் ஒருத்தர் வச்சு எப்படி மாநில உரிமைகளை வந்து ஒரு எலெக்டட் அசம்பிளியே ஃபங்க்ஷன் பண்ண விடாத பண்றாங்க நமக்கு தெரியும். அதே மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ், இந்த 5 தலைப்புல தான் எங்க மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நான் சாலியன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிரவா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். நான் ஆக்சுவலா பாயிண்ட் தான் கேட்டேன், நீங்க பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லிட்டு தான் பாயிண்ட் வரேன்றீங்க. இல்லாத எப்படி டசன்ட் மேக் சென்ஸ். நோ சரி பரவாயில்லை சொல்லுங்க சொல்லுங்க. சோ இளைஞர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எகனாமிக் டிஸ்ட்ரஸ் பத்தி பேசினோம், 30 லட்சம் இடங்கள்
அரசாங்க வேலைகள்ல 30 லட்சம் இடங்கள் வந்து காலியா இருக்கு. சோ உடனடியாக இந்தியா கூட்டணி அரசாங்கம் வந்து ஃபார்ம் ஆன உடனே உடனடியாக இந்த 30 லட்சம் இடங்களும் நிரப்பப்படும். இது வந்து இதெல்லாம் வந்து ஷார்ட் டம், நான் சொல்றது எல்லாமே ஷார்ட் டம். நடைமுறையில வருமா இல்லையா நான் அடுத்த க்வெஸ்சன் கேட்க போறேன், என்னன்னு மட்டும் நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து பிகஸ்ட் அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் இன் இந்தியா. அது எப்படி இருக்கும்னா, 25 வயதுக்கு குறைவாக இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து 1 இயர் ஒரு டிப்ளமா படிச்சிருந்தா 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்ல வித் அசிஸ்டன்ஸ் வித் அ ஸ்டைபண்ட் இன் இட் பி அ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ அது அது மட்டும் இல்லை, இங்க வந்து இப்ப வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்னு ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்றாங்க. என்னன்னா, இந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ், பார்மசூட்டிக்கல்ஸ், மேனுபேக்சரிங் கம்பெனி, அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பெரிய சலுகை. இவங்க வந்து லேண்டை தூக்கி கொடுக்குறாங்க, இயற்கை வளங்கள் எல்லாம் அவங்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்க, நீங்க வந்து இந்தியால ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஆனா அவங்க வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறாங்கன்னா இல்லவே இல்ல. அதே நாங்க எம்ப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்கீம் முன்னெடுத்து வைக்கிறோம். நீங்க எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணுவீங்களோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு சலுகை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். சோ இது வந்து டு அட்ரஸ் த எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் அண்ட் பேசலாம். திரு குமரகுரு, எப்படி இருக்கு அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த எண்ணங்களை அல்லது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற வரைக்கும் காங்கிரஸ் உடைய அறிக்கை இருக்குன்னு திரு ஏழன் சொல்றாரு. இப்ப அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கா, பிஜேபி என்னெல்லாம் முன்வைக்குது? அறிக்கை வரலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பிரதமருடைய கேரண்டின்னு சில விஷயங்களை சொல்றீங்க, அப்படி எதையெல்லாம் முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். நியூஸ் 18 தமிழ்நாடு அந்த சேனலுக்கு வாழ்த்துக்கள். எங்க அறிக்கை இன்னும் வரல, தேர்தல் அறிக்கை வரணும். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணோம். டிஎம்கே மாதிரி வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா 21 எலெக்ஷன் வந்து இல்லை, 21 கட் பண்ணி இங்கே பேஸ் பண்ணிடலாம். 26 ரெடியாக இருக்காங்க, 29 அதே ரெடி இருக்காங்க, ஒரே இதுதான். பட் இங்கே தேர்தல் முடிச்சோட நீங்க பேசலாம். தேர்தல் அறிக்கை சொல்றேன், எங்கள்கிட்ட தேர்தல் களம்னாலே தேர்தல் வாதம் பிரதிவாதங்கள் தானே. தேர்தல் அறிக்கை அதுல வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, இது வரைக்கும் செஞ்சதை சாதனையே சொல்றோம். ஏன்னா அங்க இருந்துகிட்டே நாங்க இனிமேல் இதை பண்ண போறோம்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்பீங்க. அதனால ஏற்கனவே பண்ணியிருக்கோம், அது மோடி கேரண்டி, அது கண்டிப்பா மக்களுக்கு சேர்ந்திருக்கு, இன்னும் சேரப்போகுது. ஆனா அதே காங்கிரஸ் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, படிச்சவங்களா இருக்காங்க எல்லாருக்கும் தெரியட்டும், பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்களுக்கு, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு ஃபேமிலி கொடுக்க போறோம் நாங்க. குறைந்தபட்சம் பார்த்தாலே 150 கோடி மக்கள், 15% இருக்குன்னு சொல்றாங்க, கம்மியா மினிமம் பாத்தீங்கன்னா 22.5 லட்சம் கோடி வருஷத்துக்கு. இது எப்படி கொடுப்பாங்கன்னு ஒரு பக்கம், அதே மாதிரி எம்எஸ் இல்ல முடிச்சிடலாம், முதல் கட்ட கருத்தை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் நீங்க நோட் பண்ணிட்டு பேசலாம். நான் தான் என் மேனிஃபெஸ்டோ கேரண்டின்னு சொல்லிட்டுங்க, மக்கள் பேசிட்டு இருக்காங்க, நான் திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது எம்எஸ்பி கொடுப்பேன்னு சொன்னாங்க, குறைந்த ஆனா ஒரு சின்ன இது மட்டும், பொதுவா கேரண்டி எது கொடுப்போம்னா புதுசா வரப்போறதுக்கு தான் கேரண்டி கொடுப்போம், ஏற்கனவே இருக்கிறது கொடுக்க மாட்டோம். இல்ல நாங்க திருப்பி வரப்போறோம்ல, கண்டிப்பா அது ஒன்று நிறுத்த மாட்டோம், போயிட்டு மக்கள் எப்பவும் போல அதே உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுதான் கேரண்டி. எம்எஸ்பி வந்து கொடுக்கணும்னா 25-28 பொருள் கொடுக்கணும்னா குறைந்தபட்சம் 35 லட்சம் கோடி ஆகும்னு சாதாரணமா சொல்றாங்க, இவங்க அதுவும் கொடுக்கலன்னு சொல்லிருக்காங்க. இவங்க சொல்றது எல்லாம் போட்டு பார்த்தா மொத்த பட்ஜெட் 44 லட்சம் கோடி தான் இந்தியாவுக்கு, 1.5 கோடி வேணும் போட்டு இருக்கு. அது அது தமிழ்நாட்டுக்கான கேரண்டி என்னெல்லாம் சாத்தியம், அதாங்க நான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்றோம், தமிழ்நாட்டுக்கு நான் இதை கொடுக்க போறேன், தமிழ்நாட்டுக்கு இதை செய்ய போறேன், அப்புறம் செய்யாம இருக்கிறது இல்ல. இந்தியா முழுக்க ஜல் ஜீவல் திட்டமா எல்லாருக்கும் வரும், ரோடா எல்லாருக்கும் வரும், வந்தே பார்த்தா எல்லாத்துக்கும் வரும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்க போறேன். நீங்க சொல்றது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்ல ஒவ்வொரு ஆட்சியிலையும் தொடர்ச்சியா நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், குறிப்பா ஸ்பெசிபிக்கா ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா சில டிமாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதாவது. அதுதான் இப்ப தூத்துக்குடியில அவுட்டர் போர்ட் இது வரைக்கும் யாரும் யோசிச்சு கூட பாக்கல, அவுட்டர் போர்ட் கொடுத்துருக்கோம், மெட்ரோ ரயில் எல்லாமே கொடுக்குறாங்க. என்ன சொல்றோம்னா, நீங்க சொல்லிட்டு சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப என்ன காங்கிரஸ் ஒரு பெரிய காமெடினா, மீனவர்கள் மீது தாக்குதல் நிறுத்துவோம்ன்றாங்க, இதை பார்த்துட்டு சிரிக்காம இருக்காங்க பாருங்க. மீனவர்கள் மேல தாக்குதல் நடத்தது எப்போ, அந்த 10 ஆண்டுல. இப்போ கைது பண்றாங்க, வெசல்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு காரணம் என்ன, கச்சத்தீவுன்னு சொன்னோம், அதை உடனே இப்ப எடுக்கிறீங்களான்னு கேக்குறோம். நாங்க எடுக்கல,
முதல்வர் 21 லெட்டர் எழுதி அனுப்புறாரு. இதை என்ன பாருங்க, கச்சத்தீவை மீறுங்க, மீட்க முடியாதுங்க, நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்றோம். நாங்க யாரையுமே, அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டும் சொல்ல, எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு தேர்தல் நேரத்தில் எடுக்கிறாங்க, அதனால ஒண்ணும் இல்லைங்க. இப்ப அரசாங்கத்தில் இருக்க லெட்டருக்கு போடுறாருன்னா அவர் ரிப்ளை பண்ணல, நீங்க தாங்க கொடுத்தீங்க, அதனாலதான் பிரச்சனை. தாக்குதல் எங்க நடந்துச்சு மீனவர்கள் மேல? எங்கேயுமே நடக்கல. இல்லாத ஒண்ணு சொல்லிட்டு திருப்பி நீட், திருப்பி நீட் என்னாச்சு? நீட் அவர் எழிலன் டாக்டர் அவர் நல்லா தெரியும், அவர் தனியா கூட்டு சொன்னாலே சொல்லியிருப்பாரு நீட் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கன்னு. இனிமேல் என்ன பண்ண போறாங்க? பசங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? கோட்டை நோக்கி போய் எங்களை விட்டுருங்க. ஸ்டாண்ட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அவர் அடுத்த சுற்றுல சொல்லுவாரு. நான் சொல்றது அவரோட அவர் விருப்பம் இல்ல, பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டா சொல்லுவாரு. பாசிபிலிட்டி கிடையாது, ஏன்னா நம்ம கிட்ட பவர் கிடையாது. அது சுப்ரீம் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு கேட்டிருப்பாரு. மக்களா பார்த்து ஸ்டூடெண்ட்ஸா பார்த்து இனிமேல் எங்களை தொல்லை பண்ணாதீங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொல்ற வரைக்கும் இந்த நீட் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இங்க டாஸ்மாக் பத்தி சொன்னாங்க, என்ன இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நேத்து கூட டாஸ்மாக் பத்தி ஒரு கேள்வி கேட்கும் போது உதயநிதி சொல்றாரு, எங்க தாத்தா ஓட்டு போட்டீங்களா 2016 போட்டிருந்தா வந்திருக்கும் இல்லன்றாரு. இப்ப 2021 இவங்க தான் இருக்காங்க. இது மாதிரி அறிவுபூர்வமான கேள்விகள் பதில் சொல்ல முடியாது. நாங்க சொல்றது எல்லா விமர்சனங்களுக்குள்ளதான் இருக்கீங்க. என்ன சொல்ல போறோம், என்னதான் நீங்க பொருளாதாரத்தை பத்தி எங்க மேல என்ன சொன்னாலும், 5வது பொருளாதாரம்ன்றது உண்மை. நேத்து 75,000 போயிருக்கு சென்செக்ஸ், நிப்டியும் அதிகபட்சம் இருக்கு. நீங்க என்னதான் பொய் சொன்னாலும் உண்மை வெளியில தான் வரும். எக்கானமிய யாரும் போர்வை போத்தி மறைக்க முடியாது. முதல்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். தேர்தல் அறிக்கைகள் அப்படிங்கறது வந்து ரொம்ப இங்க ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கா? அது எவ்வளவு தூரம் வாக்காளர்களே அல்லது வாக்குகளை தீர்மானிக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2006 இருந்து தான் அந்த தேர்தல் அறிக்கையை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த தேர்தலில் வந்து ஜெயலலிதா அதிமுக வந்து அதை ஒரு சீரியஸாக, 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்ங்கிற காலத்திலிருந்தே வாக்குறுதி அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அறிக்கையா ஃப்ரேம் பண்றது இப்ப இந்த டிவிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த அதுதான் மக்களை வந்து கவர்றதாக நான் பார்க்கிறேன். அதை தாண்டி அப்கோர்ஸ் எலெக்ஷன் எலக்ட்ரல் அரித்மெட்டிக் இருக்கு, அதுலதான் ஜெயிச்சு வந்தாங்க, அது வேற விஷயம். பட் அப்படி இருந்தால் கூட ஒரு பேசுபொருள் ஆகுறது, மேனிபெஸ்டோ பேசுபொருள் ஆகுறது 2006 தேர்தலில் தான். அதன் பிறகுதான் இப்ப காங்கிரஸினுடைய 2019 மேனிபெஸ்டோ பாத்தீங்கன்னா, அது தாமஸ் பிகெட்டி அந்த மாதிரியான மேலை நாட்டில் இருக்கின்ற எக்கனாமிக் அறிஞர்களை வைத்து செய்தார்கள். அது நல்ல ஒரு அறிக்கை தான். ஆனால் அது என்னன்னா டாப் டவுன் அப்ரோச் இருந்தது. இந்த திமுக மாதிரி இருக்கின்ற ஒரு பாட்டம் அப் அப்ரோச் கிடையாது. இந்த முறை மறுபடியும் அந்த பாட்டம் அப் அப்ரோச் அவர்களுக்கு வந்திருக்கிறது நிச்சயமாக வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. மோடி கேரண்டி என்ற விஷயத்தில் வந்து அவங்க அவங்களை பொறுத்தவரை இதுவரை நாங்கள் என்ன செய்திருக்கோம், அது அதனுடைய பேஸ் தான் அவங்க வந்து வாக்கு சேகரிக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அது வந்து எடுபடாது. ஏனென்றால் மோடி கேரண்டினா ஒரு எய்ம்ஸ் தெரியுது, மோடி கேரண்டினா ஒரு நம்மளுடைய சிஎம்ஆர்களுக்கு காசு கொடுக்காத தெரியுது, மோடி கேரண்டினா தூத்துக்குடியிலையும் சென்னையிலும் வெள்ளம் வந்த சமயத்தில் காசு கொடுக்காத தெரியுது. அந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஈடுபடாத திராவிட கட்சிகளுடைய இந்த அறிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? அவங்க மாநில உரிமைன்னு ரெண்டு பேருமே லார்ஜ்லி திமுக அதிமுகவுடைய மேனிபெஸ்டோங்கிறது மாநில உரிமை சார்ந்தது அப்படின்னு வைக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டில் மாநில உரிமை அப்படிங்கறதா பாக்குறாங்களா, அல்லது தேசிய அளவில் ஒரு கட்சி யார் ஆட்சிக்கு வரணும் அந்த அந்த பார்வை இருக்கு, அதை எப்படி பார்க்க வேண்டியது? நிச்சயமாக இந்த தேர்தலில் வந்து தமிழ்நாட்டுடைய அறிக்கைகள், அது அதிமுக அறிக்கையானாலும் சரி திமுக அறிக்கையானாலும் சரி, கூர்ந்து கவனத்தை வந்து ஈர்த்திருக்கிறது. அது இந்தியா அளவிலேயே வந்து ஈர்த்திருக்கிறது. ஏன் ஈர்த்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திலேயே வருகின்ற அந்த மைன்யூட் அந்த இது டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்டென்ஷன் டு டீடைல். ரெண்டு அறிக்கையும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் பல விஷயங்கள்ல வந்து சில இது ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் மட்டும் தான் வருதே தவிர, எல்லாரும் அது அதிமுக ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி டெஃபினட்டாக மாநில உரிமைக்காகவும் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகத்தான் நிலை கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நான் முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு சோமவல்லியப்பன் அவர்கள் இருக்காங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மக்கள் கவனிக்கிறாங்களா, அதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெறணும்னு நினைக்கிறாங்களா? வந்திருக்கக்கூடிய அறிக்கைகளை உங்களுக்கு அந்த அதை நோக்கின ஒரு பொருளாதாரத்தை அடுத்த நிலைக்கு நோக்கி நகர்த்துவது அப்படிங்கிற மாதிரி அணுகுமுறை இருக்குன்னு பாக்குறீங்களா? கேட்க பேசுங்க. எல்லாருடைய அறிக்கைகளையும் நான் இன்னும் முழுமையா பார்க்கல. ஓகே, நான் கடந்த சில ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கிறதுல இப்போதைக்கு ஒரு தேசத்தை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்க்கிற பொழுது கட்சிகளுக்குள்ளார போட்டி வந்து மக்களை இவர்களாக வந்து நிறைய அறிவித்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று நினைத்து கொண்டு அந்த போட்டியில் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காத அளவிற்கு சாத்தியம் இல்லாதவற்றை எல்லாம் சொல்லி பின்னாடி சாதிக்க முடியாமல் கடன் வாங்கி சிரமப்பட்டு அதையும் மக்கள் தலையில் சுமக்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இரண்டு மூத்த பத்திரிகையாளர்களாக அவங்க கருத்தையும் கேட்குறேன். லக்ஷ்மணன், இந்த தேர்தல்களில் அறிக்கைகள் எவ்வளவு தூரம் இம்பாக்ட் ஏற்படுத்துதுன்னு பாக்குறீங்க? வாக்குகளை மாற்றக்கூடியதா மாறி இருக்கா? ஏன்னா பரப்புரைகள் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. கடைசி 2 வாரம் 3 வாரத்துல நாங்க களத்தை மாத்திருக்கோம்னு தலைவர்கள் சொல்றதுல அடிப்படை இதுவா இருக்கு அப்படின்னா, இது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதா, எப்படி பாக்கு? பொதுவா பொதுமக்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான
தேர்தல் வாக்குறுதிகளையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளையும் கொஞ்சம் பிரிச்சு தான் பாக்குறாங்க. அதனாலதான் நீங்க கதாநாயகன் சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதி வந்து 2006 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதி. அதனாலதான் கலைஞர்தல இலவச டிவிங்கிற மாதிரி ஜனரஞ்சகமான திட்டங்களை சொன்னார், அதை மக்கள் கவனிச்சாங்க, நம்பினாங்க, வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதுல இருந்தது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெருசா மக்கள் கவலைப்படுறதும் இல்லை, அதை கொண்டாடுறதும் இல்லை. ஏன்னா ஜனரஞ்சகமான திட்டங்களை அவங்க அறிவிக்கிறதும் இல்லை. ஆனா இப்ப காங்கிரஸ் கட்சி முதல் முறையா ஏழை பெண்களுக்கு 1,00,000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுப்போம் சொல்றாங்கல்ல, அதை கவனிச்சதை விட 2.0 ஜிஎஸ்டி ரிவ்யூ பண்ணி 2.0 கொண்டு வரதை தான் மிக பெரும்பாலானவங்க ரசிக்கிறாங்க. ஏன்னா சொன்னது சிதம்பரம், இதை தயாரிச்சது சிதம்பரம், இந்த ஜிஎஸ்டியை அமல்படுத்தினது வேணா பிஜேபி அரசா இருக்கலாம், ஒரிஜினல் டிராப்ட பண்ணதே சிதம்பரம் தான் நிதியமைச்சரா இருக்கிற போது. அதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு இன்னைக்கு சிதம்பரமே நினைச்சிருக்க மாட்டார். இவ்வளவு சிக்கல்களை கொண்டு வந்து முன்னோம் ஜிஎஸ்டி ரத்து பண்ணுவோம் இன்னைக்கு காங்கிரஸ் தேர்தல் சொல்லி இருந்தால் மக்கள் நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனால் 2.1 கொண்டு வந்து ரிவ்யூ பண்ணுவோம் சொன்னதை மக்கள் நம்புவாங்க, அது நம்பகத்தன்மையை தான் பாக்குறாங்க. நீட் தேர்வு ரத்துன்னு காங்கிரஸ் சொல்லிதான் நம்பி இருக்க மாட்டாங்க. விரும்புகிற கட்சிகள் விரும்புகிற மாநிலங்கள் அதை அமல்படுத்தலாம் சொன்னதை தான் மக்கள் அதை ரசிப்பாங்க. அதே தான் அதை திமுக சொல்ற போது, திமுக காங்கிரஸ் தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நக்கலா கிண்டலா பார்த்தாங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் அந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்து உதயநிதி இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்றாங்க. ஏன்னா சாத்தியம் இல்ல, உங்களால் மட்டுமே அது முடியாது அப்படின்ற போது திமுக சொன்ன அந்த வார்த்தையை என்டார்ஸ் பண்ற மாதிரி காங்கிரஸ் சொன்ன போது அந்த காங்கிரஸ் ரத்து பண்ணுவோம்னு சொல்லாம திமுகவின் குரல் ரத்து பண்ணுவோம், ஆனால் காங்கிரசின் குரல் அது அல்ல. சோ அந்த யதார்த்தம் நம்பகத்தன்மை கூடுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சொல்றது யாருன்னு பாக்குறாங்க, ஆட்சியில் இருந்தவர்கள் சொன்னதை செஞ்சாங்களா அப்படிங்கறதையும் சேர்த்து பார்ப்பாங்க. ஆட்சிக்கு வரப்போறவங்க தங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டாங்களான்னு பாக்குற போது நான் பாக்குறது ஜிஎஸ்டி விஷயத்துல நம்பகத்தன்மை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். குபேந்திரன் கருத்தை கேட்டலாம். லார்ஜ்லி மக்கள் எல்லா தேர்தல்களையும் தங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு தானே பார்ப்பாங்க, அதை தாண்டி பர்செப்ஷன் வைஸ் இது ஏதாவது பெருசா பிளே பண்ணுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கேன். எனக்கு எங்க தெருவில் இருக்கிற பிரச்சனை வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலா இருந்தா கூட போகக்கூடிய வேட்பாளர்கள் அவங்க சொல்லக்கூடிய முறையீடுகள் அதுவா இருக்கிறத பாக்குறோம். ஒரு கவுன்சிலர் பிரச்சனைகள் அங்கதான் வருது. அப்ப மக்கள் எதை பார்த்து வாக்களிக்கிறாங்கன்னு பாக்குறீங்க, அதுல தேர்தல் வாக்குறுதிகள்ங்கிறது எவ்வளவு தூரம் இம்பாக்ட் இருக்கு? தேர்தல் வாக்குறுதிகள் வந்து ஒரு 20-30% தான், 70% கூட்டணி பலம் தான் பிரதானமா எதிரொலிக்கும். இந்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து எப்படின்னா மக்கள் மத்தியில போய் கவர்ச்சியாக சேரக்கூடிய ஒன்று. அது வந்து பாத்தீங்கன்னா 30% சொன்னேன், ஆனால் அது பேச பேச அது 70% கூட போய் தொடலாம். இப்ப காரணம் வந்து நீங்க 2006 ஒரு ஆர்கே சொன்ன மாதிரி இந்த டிவி அதெல்லாம் வந்து ஒரு மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது. அதுல சிதம்பரம் என்ன சொன்னார்னா அது கொடுக்க முடியாது சொன்ன போது இந்தியாவுடைய நிதியமைச்சர் நான் சொல்கிறேன் இது கொடுக்க முடியும்னு சொன்னார். சோ அப்ப வந்து அந்த வாக்குறுதி கொடுக்க முடியுமா முடியாதா என்ற விவாதம் ஒரு மக்களிடையே வரும்போது யார் சொல்கிறார்கள், எப்படி செய்ய போகிறார்கள், இது ஒன்று. ஆனா எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படுகின்றனவா, அது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. இப்ப அது பரப்புரைகள் அந்த கேள்வி முன்வைக்கப்படுது, நீங்க இத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்க எவ்வளவு நிறைவேற்றிருக்கீங்க அப்படிங்கிறது ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்கள்ட்ட முன்வைக்கப்படக்கூடியதா இருக்குது. ஆனா எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கா, இதெல்லாம் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்க முடியும். எல்லா கட்சிகளும் வாக்குறுதிகள் தருகிறார்கள், ஆனால் எத்தனை கட்சிகள் முழுவதுமாக நிறைவேற்றுகிறார்கள்? ஓகே, இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் பாஜகவுடைய ஹெவிவெயிட் சாம்பியன் அவருக்கு இந்த 15 லட்சம் ரூபாய் விவகாரத்தை சொல்லும்போது என்ன சொன்னாரு, அது ஜூம்லான்னார். அதாவது என்னன்னா வாக்குறுதிகள் கொடுப்பதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்றது அர்த்தம். அதை நாங்க சொல்லுவோம், சில நேரங்களில் சில முடியாது, அது திமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அதிமுக சொல்லியும் செய்ய முடியாமல் போயிருக்கலாம், காங்கிரஸ் சொல்லியும் செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை எப்படி அணுக வேண்டும் என்று இந்த முறை காங்கிரஸ் ஒரு படி இறங்கி வந்து யோசித்திருக்கிறது. இதுவரை வந்து மாநில சுயாட்சி பத்தி காங்கிரஸ் கண்டுகிட்டதே கிடையாது. முதல் முறையாக விரும்புகிற மாநிலங்கள் நீட் தேர்வை வந்து வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் போதே அந்த மாநில சுயாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இல்ல இல்ல அதுதான் இல்ல, ராகுல் காந்தி அந்த விஷயத்தை வந்து 2019 இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்க முடியும், ஆனால் இந்த முறை சொல்லும்போது அறிக்கையா இல்ல, ஆனா அவருடைய அஷூரன்ஸா வந்துச்சுங்கிறது சுட்டிக்காட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு முறை இப்ப திமுகலே பாத்தீங்கன்னா மாதந்தோறும் மின் கட்டணம் சொன்னாங்க, அது இன்று வரை அமல்படுத்த முடியவில்லை. சோ அதுல இருக்கிற நடைமுறை சிக்கல். சோ எல்லாம் செய்தாலும் அதிமுக தரப்பு என்ன சொல்றாரு, இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கொடுத்த அந்த 500-600 சில்லறையில இது வரைக்கும் ஒன்றுமே நிறைவேற்றவில்லை, பச்சை போய் சொல்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நிறைவேற்றினது கூட அவருக்கு தெரியாமல் சொல்கிறாரா, அல்லது அதுதான் அரசியலா? சோ இப்படி வாக்குறுதிகள் முன்வைக்கப்படும் அப்படிங்கிறீங்க, களத்துல இதெல்லாம் கேள்விகளை வைக்கிறாங்க, ஆனா முழுசா
அதை நிறைவேற்ற முடியுதாங்கிற கேள்வியும் சேர்ந்தே வருதுன்னு வாக்குறுதிகள். பல வாக்குறுதிகள் இருக்கு, அதை பத்தி பேசலாம். ஷபீர் ஷபீர்ட்டு கூட இல்லை, இப்ப இது இது இப்போ தமிழ் மொழி சார்ந்து இல்லைனா இப்போ தமிழை நாங்கள் வந்து வழக்காடி மொழியாக கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதிகள் பல தேர்தல்களாக தொடர்ச்சியாக இருக்கிறது, அதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்புல இருந்தெல்லாம் என்ன பண்ணீங்களே, இப்போ ஒரு ஐடியாலஜி சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடியது எல்லா கட்சிகளும் முன்வைக்கிறாங்க, அது பிஜேபியாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், அது ஒவ்வொரு தேர்தலையும் மாற முடியுமா? ஏன்னா அப்படி ஒரு விமர்சனம் ஒன்று வைக்கப்படுதில்லை, இது தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை, கடந்த பத்தாண்டுகளில் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் நடந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பாஜக உடைய அரசாங்கம், பாஜக செய்திருக்கக்கூடிய அவங்களுடைய அரசியல் என்பது எல்லா கட்சிகளையும் அவங்களுடைய ரூட்ஸுக்கு தள்ளி விட்டுருக்காங்க. திமுக வலுவாக மாநில சுயாட்சியை பேசுகிறது, கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருக்கும்போது மாநில சுயாட்சியோடைய மா என்ற வார்த்தையை கூட பேசாத அதிமுக இன்னைக்கு மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறது. காங்கிரசும் வந்து மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கான அதிகார பகிர்வு, இது போன்ற விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்திருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லை, தெலுங்கானாவிலையும் எதிரொலிக்குது, ஆந்திராவிலையும் எதிரொலிக்குது, வெஸ்ட் பெங்கால்லையும் எதிரொலிக்குது, எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த பாஜக செய்கின்ற அரசியல் அப்படின்றது மாநில கட்சிகளை வந்து எப்படி வலுப்படுத்துவது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க அணுகியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அதை மையப்படுத்தி அந்த வாக்குறுதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னும் பாஜகவுடைய வாக்குறுதி வரல, கேரண்டி வரல. அந்த கேரண்டி அப்படின்ற அந்த வார்த்தையே காங்கிரஸ் கட்சி கிட்ட இருந்து காப்பி அடிச்ச வார்த்தை. அவர் தொடர்ச்சியா பிரதமர் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம், அல்லது அவங்க கட்சி நிர்வாகிகள் சொல்றாங்க என்னெல்லாம் கேரண்டி அப்படின்னு. இல்ல இல்ல, அதான் கேரண்டியான்னு வரல, கேரண்டின்ற வார்த்தையே காங்கிரஸ் கட்சி கிட்ட இருந்து காப்பி அடிச்சதுதான். நானு கர்நாடகா தேர்தலில் தான் காங்கிரஸ்க்கு கேரண்டி அப்படின்னு கொடுத்தாங்க, அதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு கேரண்டி அப்படின்றது ஒரு பத்தாண்டு காலம் இந்தியாவை ஆண்டிருக்கக்கூடிய பாஜகவை பார்த்து நாம கேட்கக்கூடிய கேரண்டி என்னன்னா, மணிப்பூரில் மீண்டும் அமைதி திரும்புமா என்ற கேரண்டி கொடுக்க முடியுமா, லடாக்குக்கு மீண்டும் ஸ்டேட்ஹுட் கொடுக்கப்படும் என்ற கேரண்டி கொடுக்கப்படுமா, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்காக கேரண்டி கொடுக்கப்பட முடியுமா அப்படின்ற இந்த பல்வேறு கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளை எல்லாம் வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு கட்டாயம் என்பது இன்னைக்கு பாஜக அரசியல் தொடர்ந்து பேசலாம். பேராசிரியர் கிளாட்சன் இணைந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி முதல் தலைமுறை வாக்காளர்களா இப்போ நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நீங்க வாக்குறுதிகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாராவது பேசலாம், எஸ் நீங்களே பேசலாம். ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, யார் யாருக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கிறாங்கன்னா சொல்லலாம். எஸ் அங்கே கொடுங்க, அவங்க பின்னாடி கூட கொடுங்க. எஸ் இல்ல, அவங்க யாராவது இளைஞர்கள் யாராவது சொல்றீங்க இல்ல, தேர்தல் அறிக்கைகளை பாக்குறீங்களா? லைக் இப்ப இதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்களிச்சிருக்கீங்க இல்லையா? வாக்களிச்சிருக்கீங்க, எதை வச்சு வாக்களிக்கிறீங்க? உங்களுடைய வாக்களிக்கும் முறை எதை அடிப்படையாக இருக்கு அப்படின்னு கேட்கறேன். மேனிபெஸ்டோ கேண்டிடேட் பார்த்து தான் சார் வாக்களிக்கிறேன். ஓகே, மேனிபெஸ்டோ ஓகே, அதையும் கவனிக்கிறோம், வாக்காளர்களையும் பாக்குறோம். நீங்க வேற யாருக்காவது? எஸ் பின்னாடி கொடுங்க, பின்னாடி கொடுங்க, பின்னாடி கொடுங்க, ரெண்டு பேர் பேசுனா. எஸ் சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. எனக்கும் நிறைய டவுட் இருக்கு, இப்படி ஓட்டு போடுறாங்கன்னு. எனக்குமே நாங்க ஒரு பேப்பர் இருக்கு, எனக்கு வோட்டிங் பிஹேவியர் ஆஃப் பீப்புள்னு ஒரு பேப்பர் இருக்கும். ஓகே, அவர் எடுக்கும்போது ஃப்ரீ பீஸ் பத்தி சொல்லுவாருங்க சார். சரி, அப்போ எனக்குமே நிறைய டவுட் இருக்கு, எதை வச்சு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. வாக்களிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? வாக்களிச்சிருக்கேன். ஓகே, அப்ப வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி எதை வச்சு நீங்க தீர்மானிச்சீங்க? வேட்பாளரா, கட்சியா, அல்லது வாக்குறுதியா, இல்ல எது எது உங்க முன்னாடி இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்ச வந்து எங்க லோக்கல் ஏரியால சொன்னாரு, வந்து நீங்க பார்ட்டியை வச்சும் பண்ணலாம், ஆனால் அந்த ஏரியாவில் இருக்க கேண்டிடேட் வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணலான் மாதிரி சொன்னார். ஓகே, ரைட், பின்னாடி கொடுங்க, பின்னாடி. நான் வரேன்மா, வரேன், எல்லாத்தையும் கேட்டு வரேன். எஸ் ஹலோ சார். ஆ, தேங்க் யூ ஃபார் கொஞ்சம் முடிஞ்ச எழுந்து நின்று பேசுறீங்க, இந்த கேமராவில் உங்களுக்கு கன்வே பண்ண முடியுன்றாங்க. எஸ் இந்த இடத்துல பேச எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி, நியூஸ் 18 சேனலுக்கு. ரைட், என்ன நினைக்கிறேன்னா, நியூஸ் அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது அவங்களோட ப்ராமிஸ் தான் இல்லையா? ஓகே, இப்போ அவங்க ப்ராமிஸ் வந்து எதை வச்சு கொடுக்குறாங்க? நம்பி ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. ஆனா இங்க ரீஜனல் என்ன நடக்குது, பார்ட்டியோட பேக்ரவுண்ட், ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட்ல யாரு இருந்தா, எம்ஜிஆர், கலைஞர் சார், மத்தபடி இவங்க ஃபேஸ் தான் அவங்களுக்கு தெரியுது. ஓகே, சோ அந்த ஃபேஸ் வச்சு தான் அவங்க ஓட்டு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப வர யாருமே பர்சனாலிட்டிஸ் யாரு இல்லையாரோ அவங்கள பொறுத்து அதிகமா இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க பர்சனலா? நான் வந்து ஒப்பீனியனா நீங்க சொல்றீங்க வாக்களிக்கும் முறை என்னவா இருக்குன்னு. நீங்க உங்க பேர் என்ன? ஐ ட்ரூலி சே, மை நேம் இஸ் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் எதை வச்சு முடிவு பண்றாரு அதான் கேக்குறேன். நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாட்டி நான் ஓட்டு போட்டது ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறீங்க, அது எதை எதன் அடிப்படையில் வாக்களிக்கிறீங்க? பேஸ்ட் ஆன் மை ஃபாதர். அதான் சொல்றேன், அப்பா யார் ஆதரிச்சாங்களோ அவங்கள ஆதரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓட்டு இப்ப எப்படி போடுவாங்க? எங்க அப்பா என்ன சொல்றாரு, இந்த இது நல்லா இருக்கும், அதனால நான் ஓட்டு போடுறேன் அப்படி சொல்றேன். அதே மாதிரி இப்ப மத்த பசங்களும் என்ன பண்ணுவாங்க, அப்பாவை பார்த்து தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அந்த ஃபிகர் தான் இந்த முறை அது மாறி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுவும் பேசுவோம் நம்ம. அப்படியே கொடுங்க, பக்கத்துல கொடுங்க, இன்னொரு நண்பர் பேசுங்க. கொடுங்க, நன்றி ராமச்சந்திரன். அங்கே கொடுங்க. எஸ்
ஹலோ சார், ஐம் கண்ணா. இப்போ இங்க நடக்கிற டிபேட் தான் எங்க வீட்லயும் நடக்கும். ஏன்னா எங்க அப்பா வந்து ஏடிஎம்கே ல இருக்காரு, அம்மா வந்து டிஎம்கே ல இருக்காங்க. சோ திஸ் டிபேட் இஸ் எல்லா எலெக்ஷன்லயும் நடக்கும். ஆனா நான் ஓட்டு போடும் போது அந்த டிபேட்ல யோசிக்க மாட்டேன். என்னோட ஓட்டு வந்து மேனிபெஸ்டோ அபிடவேட் கேண்டிடேட் குடுக்கற பிரச்சனை. எத்தனை முறை வாக்களிச்சிருக்கீங்க? மூணு முறை வாக்களிச்சிருக்கேன். சட்டமன்றம், உள்ளாட்சி, நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி. ஓபனாவே நான் சொல்லலாம், ஆனா நான் யாருக்கு வாக்களிக்கன்னு சொல்ல வேண்டாம். எதன் அடிப்படையில் நான் மேக்ஸிமம் போறது இண்டிபெண்டா யார் கெத்து காமிக்கிறாங்களோ. அந்த கெத்துன்றது எதுனா அவங்க கட்ஸோட அவங்க மேனிஃபெஸ்டோ சொல்றாங்க, அவங்க ப்ராமிசஸ் சொல்றாங்க. அதை நான் எப்படி ப்ராமிசஸ் நிறைவேற்றணும்? இண்டிபெண்டா இருக்கிற ஒருத்தர் வந்து அதை செஞ்சிட முடியுமா? அவங்களுக்கு மாநிலத்திலிருந்தும் மத்தியில இருந்தும் நிதி வந்துச்சுன்னா அவங்கள நடத்த முடியும் அப்படின்ற கொடுக்கற ப்ராமிசஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதா. அவங்கள்ட்ட கொடுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம். நான் காங்கிரஸ் உடைய அறிக்கையில பாத்தீங்கன்னா, நான் வந்து புந்தமல்லி சட்டமன்றத்துல இருந்து வந்திருக்கேன். ஒரு மேக்ஸிமம் 28 பஞ்சாயத்து உள்ள ஏரியா எங்க ஏரியா. எங்க ஏரியால எல்லா பெண்களும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த உத்தரவாதம், காங்கிரஸ் கொடுத்த உத்தரவாதத்துல மகாத்மா காந்தி ஊரக உறுதி வேலைவாய்ப்பு திட்டத்துல ஒரு நாளுடைய அவங்களுடைய சம்பளம் வந்து 400 ரூபாய் ஏற்றன்றத அறிக்கை கொடுத்திருக்காங்க. அது எப்படி சொல்றதுன்னா, எப்படி நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெண்களுக்கு சுய உதவி குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஒரு பெரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த பண போட்ட புழக்கம் வந்து பெண்களோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு முதுகெலும்போல நிக்க. ஆமா, அது வந்து மிக மிக முக்கியமா, அதுவும் பெண்கள் வந்து அதை திரும்பி பாக்குறாங்க. நன்றி. தம்பிகிட்ட கொடுங்க. நான் முதல் தலைமுறையுடைய கருத்தை கேட்க விரும்புறதா. ஓ எஸ் சொல்லுங்கம்மா. சார், ஆக்சுவலா உங்களை அறிமுகப்படுத்த சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. நேரலையில போயிட்டு இருக்கோம் எல்லாருடைய. என் பேர் மதன் ராஜ். ஓகே மதன், வணக்கம், சொல்லுங்க. சார், ஆக்சுவலா வாக்குறுதியை பார்த்துதான் வந்து ஒரு வருஷமா இப்ப தயாராயிட்டு இருக்கீங்க, சிவில் சர்வீஸ் தயாராயிருக்கீங்க. 1 இயர் சார். மகிழ்ச்சி. ஓகே சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு பண்ண போறேன். ஓகே சார், வாக்குறுதியை பார்த்து தான் ஓட் பண்றோம். ஒரு காலத்துல இப்ப இந்தியா வந்து நல்ல எஜுகேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ பேக்ரவுண்ட் வச்சு ஓட் பண்ற அளவுக்கு இப்ப இருக்கிற இளைஞர் யாரும் இல்ல. சோ வாக்குறுதியை பார்த்தப்ப இன்னும் நான் பாஜக அதை பாக்கல, பட் திமுகவும் காங்கிரஸும் பார்த்தப்ப வந்து என்ன நான் பார்த்தனா, கிளைமேட் சேஞ்ச் பார்த்தவனே ரொம்ப இம்ப்ரெசிவான. ஓகே, சோ இது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நான் இதை எதிர்பார்த்தேன், பட் ஆனா இது இருக்குமான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது பார்த்தவொன்னே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. சோ இன்னும் பாஜக அதை பார்த்தா தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் ஆறீங்க, எல்லா பெரும்பாலும் நண்பர்கள் ஒன்னா இருக்கீங்கன்னா, இந்த நாட்டு நடப்புகள் விவாதிக்கிறீங்களா, அரசியல் விவாதிக்கிறீங்களா, தேர்தல் வருதுன்னா விவாதிப்பீங்களா, என்னெல்லாம் நடக்குது, இதை பத்தின புரிதல் இருக்கா, கிளாஸஸ் போயிட்டு இருக்கா, இது ஜென்ரலா அண்டர்ஸ்டாண்டிங் கேட்கிறேன். சார், அரசியலை பத்தி விவாதிக்க மாட்டோம், பட் அவங்க என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வர, அரசியல்னா நான் வந்து கட்சி அரசியல் இல்ல, ஆனா தேசத்துக்கான அரசியல் என்ன மாதிரியான ஒரு நிர்வாகம் வேணும், அது பத்தின விவாதம் கட்டாயம் நடக்கும். கண்டிப்பா சார். ரைட், மகிழ்ச்சி மகிழ்ச்சி, பேசலாம். கார்த்திகேயன், நான் வர உங்கள்ட்ட திரும்ப பேசலாம். விவாதத்துக்குள்ளேயே வந்துடலாம், நிறைய கேள்விகள் முன் வச்சிருந்தாங்க, நீங்க தான் நிறைய மறுப்புகள் சொல்ல விரும்புனீங்க. எஸ் இல்லை சார், நான் வரதுக்கு முன்னாடி லக்ஷ்மி அவர்கள்ட்ட தொடங்கட்டுமா? ஓகே, ப்ளீஸ் கோ ஹெட். எஸ் மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு பேசுங்க, அப்புறம் உங்க கருத்து சென்று சேரவில்லை என்று என்னை குற்றம் சொல்லக்கூடாது. ஆடியோ கொஞ்சம் பாத்துக்கப்பா. திமுக குறை சொல்ற கட்சி கிடையாது. முழுமையா வந்து திமுகவை அட்டாக் பண்றதே வச்சிருந்தாங்க. முக்கியமா விவசாய பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. பாஜக கொண்டு வந்த விவசாய சட்டங்கள்ல வந்து முழு மனதோட ஆதரவு கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள். அது விவசாய தலைமை மாறி விவசாயிகள் போராட்டம் பண்ணி அதை எதிர்த்து போராட வரலாறு உங்களுக்கு தெரியும். பிறகு விவசாய கடன் ரத்து பண்ணது யார்? நீங்க டிஎம்கே மேனிபெஸ்டோ ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க, 2006ல நீங்க டெலிவிஷனா இருக்கட்டும், இல்ல 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு கொடுக்கறதா இருக்கட்டும், பிறகு 7-8 விவசாயிகளுக்கு நிலம் கொடுக்கறதா இருக்கட்டும், பிறகு கேஸ் ஸ்டவ் அடுப்பு கொடுக்கறதா இருக்கட்டும், பிறகு கடன் ரத்து, விவசாயிகளுக்கு 7,000 கோடி ரூபாய் கடன் ரத்து. இப்ப நாங்க நேஷனலைஸ் பேங்க்ஸ் வழியாக கடன் ரத்து சொன்னதை வந்து இப்ப காங்கிரஸும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்து விவசாயிகள் நலன் பத்தி பேசிட்டு இருக்கோம். MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸ் லீகல் கேரண்டியை வந்து சாமிநாதன் கமிஷன் அடிப்படையில் கொடுக்கணும்னு என்ற உத்தரவாதத்தை இப்ப காங்கிரஸ் பேரியக்கமா அந்த விஷயத்தை வந்து நிலைநிட்டு இருக்காங்க. அப்ப மேகதாது பிரச்சனை வரும்போது அப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டில இருந்தாங்க, அப்பெல்லாம் தமிழ்நாடு மக்கள் பயப்படலையா என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு மாநில உரிமைகளுக்காக பேசுற திமுக கட்சி, என்னாலும் வந்து அதோட ரைட்ஸ் வந்து காவிரி ரைட்ஸ் வந்து விட்டு கொடுக்காது. ஏன்னா 1989 விபி சிங் அரசாங்கம் அப்ப காவிரி நடுவர் மன்றத்தை வந்து திமுக அழுத்தத்தில் உருவான வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்றேன். இன்னொன்னு நீட் பத்தி சொன்னாரு,
நீட்டு விளக்கு ரொம்ப தெளிவு. இது அனைத்து கட்சி தீர்மானம். சரி, இது வந்து அதிமுக சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தீர்மானம் சப்போர்ட். அப்ப மேம், அதிமுகவோட சப்போர்ட் அவங்க தலைமையை க்வெஸ்சன் பண்றாங்களா? ஏன்னா அனைத்து கட்சி தீர்மானத்துக்கு ஒத்து போதும் அனைத்து கட்சி தீர்மானம் பண்ணிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஏகராஜன் கமிட்டி அமைச்சு ஒரு சின்ன கேள்வி மட்டும், அந்த பேசிஸ்ல ஏகராஜன் கமிட்டி அமைச்சு அந்த பேசிஸ்ல ஒரு ரெசல்யூஷன் போடும். ஏன்னா பார்லிமெண்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்த அப்புறம் பாஜக வென் பேக் டு த பார்லிமெண்ட். அப்புறம் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் நிறைவேற்றி ஓவர் கம் பண்றதுக்கு பிரசிடென்ட் அசன்ட் வேணும். அதுக்கு கவர்னர் அசன்ட் கொடுக்கல, திருப்பியும் சட்டமன்றத்துக்கு கொடுத்து திருப்பி அசன்ட் கொடுத்து தான் பண்ணிருக்கோம். ரெண்டாவது, பிரசிடென்ட் அசன்ட்க்கு அழுத்தம் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த போஸ்டல் கார்டோட போராட்டம். அது வந்து எங்க இளைஞரணி மாநாட்டில் அவருக்கு தீர்மானத்தை வந்து பொறுத்திருக்கோம். இப்ப காங்கிரஸ் நீட் விளக்கும் சியூடியும் அந்தந்த மாநிலக்கு விருப்பத்திகேற்பதான் அது செயல்படுத்தணும் என்று அவங்க அறிக்கையில வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு தேசிய கல்வி கொள்கை கூட அந்தந்த மாநிலத்தை கன்சல்ட் பண்ணி தான் பண்ண நினைக்கிறாங்க. அப்ப இவர் சொன்னாரு, சொன்னாரு சாத்தியக்கூறா சாத்தியக்கூறு இல்லையா? இல்ல, ஒரு காலத்துல எமர்ஜென்சி டிரக்கோடியன் மெஷர்ஸ் ரிவர்ஸ் ஆன வரலாறு இங்க இருக்கு, தமிழ் இந்தியாவுக்கு இருக்கு. என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தோ அது ரிவர்ஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்கு. அப்ப இங்க வந்து ஒழுங்கான வாய்ப்பு இருக்கு, ஒழுங்கான கூட்டணி, மக்கள் தெளிவான பார்வை, ஒரு அப்ரோச் இருக்கும் போது டெஃபினட்டா வந்து நீட் விஷயத்துல திமுக உடைய இலக்கு நீட் ரத்தா நீட் விளக்கா? அரசாங்க எங்களோட அசம்பிளி ரெசல்யூஷனை வெளிப்படையா சொல்றேன், அரசாங்க மருத்துவ கல்லூரிகளுக்கு 12வது படிப்படையில ஏற்படணும்ன்றாங்க. மேம் வந்து 7-point ரிசர்வேஷன் பத்தி பேசுறாங்க, நீங்க அதுக்கு நேரடியா பதில் சொல்றீங்கன்னா போலாம். 7-point விளக்கா? விளக்கு 7.5 ரிசர்வேஷன் வந்து கலைஞர் வந்து ரூரல் கோட்டாவோட 15% ரேஞ்ச் இல்ல 7.5 ரிசர்வேஷன். அந்த 7.5 ரிசர்வேஷன் கொண்டு வரதுக்காக எதிர்க்கட்சி தலைவரா இருக்க சிஎம் க்கு போராட்டம் பண்ணாரு. பிறகு 7.5 ரிசர்வேஷனுக்கு மெடிக்கல் காலேஜஸ்ல சட்ட போராட்டம் நடத்தி ஜெயிச்சது திமுக. பிறகு 7.5 ரிசர்வேஷனை அரசாங்கங்களுக்கு வேற மெடிசன் மட்டும் இல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ் கால்நடை லா காலேஜ் எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணதும் திமுக. ரைட் மேம், நீங்க சொல்றதுல இருந்து அவருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குன்னா முன் வைக்கலாம். இல்ல இல்ல, நீட் அதாவது விவசாயிகள் கடனை ரத்து பண்ணது பழைய நீட்ல உங்க ஸ்டாண்ட் என்ன சொல்லிருக்கீங்க? பழைய கதைய விவசாயிகள் கடன் ரத்து பண்ணத பழைய கதையை பேசிட்டு இருக்காங்க டாக்டர். அதுக்கப்புறமா அதிமுக ஆட்சியில 12,000 crore ரத்து பண்ணது. இவங்க வந்து தேர்தல் அறிக்கையில 5 pounds நீங்க வச்சீங்கன்னா ரத்து பண்ணுவோம் ரத்து பண்ணுவோம்னு அத்தனை பொம்பளைங்களும் பாவம் ஏமாந்து போய் வச்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு மேனிபுலேட்டிங் ஒரு ஆன்சர்ஸ் பண்ணதும், அதே மாதிரி நீட்டை வந்து நாங்க ரத்து பண்ணுவோம் வந்த உடனே முதல் கையெழுத்து ரத்துன்னு சொன்னாங்க. இப்பவும் சொல்றோம் நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம். சரி, ஆனால் எங்கள் கொள்கைப்படி கட்சி கொள்கைப்படி நீட்டை எதிர்க்கிறோம். நீதிமன்றங்கள் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாத காரணம். ஆனா அந்த நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு, அதோட கூட இருந்த திமுக அமைச்சர் காந்தி செல்வம் அவங்க அது எல்லாமே எல்லாரும் அறிஞ்ச ஒண்ணுதான். அதே மாதிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மீத்தேன்ல கையெழுத்து போட்டது அவங்க, அத பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எடுத்து அந்த பேச்சுக்கே முற்றுப்புள்ளி வச்சது அஇஅதிமுக அரசு எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் 505 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு கொரோனா காலம் முடியும் வரை சொத்து வரியை உயர்த்த மாட்டோம், வீட்டு வரியை உயர்த்த மாட்டோம், மாதம் கணக்கு இது இபி இதை உயர்த்த மாட்டோம், இப்படி எல்லாமே சொல்லிட்டு எதுவுமே நிறைவேற்றாம அவர் வந்து நாங்க சொல்றக்கூடிய இந்த விவசாயிகள் அப்படிங்க விவசாயிகளுக்கு இன்னைக்கு லேட்டஸ்டா அவங்க நல்லா போய் அவர் நிறைய பார்க்கட்டும் படிக்கட்டும் தெரிஞ்சுக்கட்டும். நாங்க இருக்கும் பொழுது இன்சூரன்ஸ் அரசு ஒவ்வொரு விவசாயிகளுக்குள்ள இன்சூரன்ஸ் கட்டினாலதான் அந்த இழப்பீடுன்னு வரும்பொழுது தனிப்பட்ட ஒரு விவசாயிக்கு ஏக்கருக்கு 70,000 ரூபாய் கிடைச்சது. இப்ப அது ஏன் மிஸ் ஆச்சுன்னா உங்களுடைய இந்த ஆட்சியுடைய நிர்வாக திறமையின்மை. சோ வேளாண் மண்டலம் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொன்னாலே அங்க மீத்தேன் எடுக்க முடியாதுங்கிறது தான் ஒவ்வொரு. அதே மாதிரி சட்ட போராட்டம்ன்றீங்க, நீங்க சட்ட போராட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஆளுநர் கையெழுத்து போடாமலே அதற்கான சட்ட வடிவம் கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. 444 பேர் வந்து அந்த டைம்ல வந்து நீட் இல்லாம கொண்டு வந்த 7.5 இல்ல ரிசர்வேஷன்ல அவங்கள படிக்க அட்மிஷன் போட்டது. உடனே அவங்களுக்கு அது அல்லாம அரசு செலவில் அவர்கள் படிக்கலாம் அப்படிங்கறத கொண்டு வந்தது. எல்லாமே டிராமா இல்லாத சொன்னதை செய்யக்கூடிய அரசுதான், சொன்னதை செய்து முடித்த அரசுதான் அதிமுக. இன்னைக்கும் மாநிலத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும்,
அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய மேனிஃபெஸ்டோ. ரைட், பேசலாம். நான் ரெண்டு தேசிய கட்சிகள்ட்டே வரேன். கிளாட்சன் கார்த்திக், ஒரே நிமிஷம் வர கிளாட்சன் மைக் கொடுங்க. எஸ், மேனிஃபெஸ்டோஸ் பத்தி எப்படி பாக்குறீங்க? ஒரு பேராசிரியரா பல்வேறு விஷயங்களை பாக்குறோம். பொதுவா தேர்தல் அறிக்கைகள் அப்படிங்கிறது வந்து எதை மையமாக வச்சிருக்கு? எல்லாருமே மக்களை வாக்காளர்களை மையப்படுத்தி தான் வைக்கிறாங்க. அதை எப்படி அணுகிறாங்க மக்கள்னு பாக்குறீங்க? அது இவ்வளவு நாள் நடந்த தேர்தலை விட இந்த முறை இந்த தேர்தல் அறிக்கைகளை வந்து மக்கள் கூர்ந்து கவனிக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா குறிப்பா ஒரு 9 மாவட்டங்களில் கள ஆய்வு செய்துட்டு வரேன் நான். அப்போ அந்த கள ஆய்வுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்கறது வந்து மக்கள் வந்து ரொம்பவும் துல்லியமாக கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இன்னைக்கு தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல்ஸ் மூலமா, தொலைக்காட்சிகள் மூலமா நிறைய பேர் சேருது. தவிர யூடியூப் சேனல் மூலமா டிஜிட்டல் ஊடகங்கள்ல அதிகமா பாக்குறாங்க, பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தொலைக்காட்சிகளுக்கான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, டிஜிட்டல் கரெக்ட். சரி, அதுக்கு அடுத்து பார்க்கும்பொழுது இந்த தொலைக்காட்சிகள்லயும் டிஜிட்டல் சேனல்ஸ்லயும் என்ன நடக்குதுன்னா, இந்த தலைவர்கள் வந்து ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தர் வெட்டி வெட்டி பேசுறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒருத்தர் சொன்னார்னா எடப்பாடி சொல்றாரு, இந்த மாதிரி மாறி பேசுறாங்க. அது வந்து இந்த ரீஇட்ரேஷன் வந்து நிறைய இடத்துல போய் சேர்ந்துருக்குது. அப்புறம் அதே மாதிரி இப்போ அண்மையில பார்த்தது வந்து இந்த காங்கிரஸ்னுடைய இந்த செயல்பாடுகள், இதனுடைய அந்த மேனிஃபெஸ்டோங்கிறது ஒரு பயங்கரமா ரீச் ஆயிருக்கு தரமட்ட அளவுல நிறைய இடத்துல. இன்னைக்கு அதாவது இப்போ நான் பேசிட்டு வரேன், இப்போதான் நான் வந்து திருவண்ணாமலையிலிருந்து வந்துகிட்டு இருக்கேன், அதனால வரது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. திருவண்ணாமலையில ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல பேசிட்டு வரேன். அப்ப அவங்க பாக்குறது வந்து நிறைய விஷயங்கள், குறிப்பா அந்த பெண்களுக்கான விஷயங்கள் அவங்க பாக்குறாங்க. 100 வேலை திட்டத்தை அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. இந்த கடன் விஷயங்களை பாக்குறாங்க. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாக்குறாங்க அப்படின்னா, இந்த கடன் சொல்றாங்க, இவங்க எல்லாம் வந்து பப்ளிக் பேங்க்ஸ் அந்த கடனை தான் பாக்குறாங்க, மைக்ரோ கிரெடிட்டை யாரும் பாக்குறது இல்ல. இன்னைக்கு அநேக பேர் பயங்கரமா கடன் சுமையில இருக்கிறதுக்கு காரணம் வந்து மைக்ரோ கிரெடிட் லோன்ஸ். இன்னைக்கு 32-37% வரைக்கும் வட்டி வாங்கி ஒவ்வொரு குடும்பமும் அழிஞ்சுகிட்டு இருக்கு. மாற்று கருத்தே இல்ல. 2017 முதல் முறையா தமிழ்நாடு ஒரு பெரிய வறட்சியை சந்திச்சது, விதர்பா மாதிரி. அன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல பல உயிரிழப்புகளுக்கு காரணமே இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ். வெறும் 50,000-100,000 லோன் வாங்கிட்டு அதை கட்ட முடியலன்னு மான பிரச்சனைன்னு சொல்லி சூசைட் எல்லாம் தான் நிறைய. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யற அளவுக்கு மக்கள் வந்து ஓரளவுக்கு இருக்கிறாங்க, நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அனாவசியத்துக்காக கடன் வாங்குறதாயிருச்சு. இப்ப வந்து நீங்க இந்த குழு கடன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த சாப கேட்ட வந்து யார் ஒழிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வந்து முக்கியமான அம்சமா பார்க்கக்கூடியதா. சோமாவளி பண்ண வந்து கேட்டு வந்துரு, உங்கள்கிட்ட தான் வரேன். இக்கானமி இருக்கிறதுனால அவரை மட்டும் கேட்டு வந்துரு, மைக் கொடுங்க. இந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு பாக்குறீங்களா சார்? இப்போ தேர்தல் போது ஒரு அரசியல் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்று சொல்வது ஒரு வாக்குறுதி. அப்போ நிச்சயமா தேர்தல் களத்தில் எல்லாரும் போட்டிக்கு நிற்கிற போது எது சாத்தியமோ அதை மட்டும் சொன்னால் ஓட்டு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அவருடைய தேர்தல் அறிக்கையை விட எந்த பெட்டரா இருக்கணும், எந்த விட இவரது ரீச் ஆகணும், அவரது விட அவரது ஆமா நிச்சயமா மிகப்படுத்தப்பட்ட இல்ல. நம்ம வாக்குறுதிகள் கொடுத்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் நடைமுறைப்படுத்தப்படுற போதுதான் டீடைல் சொல்றாங்க. தலைப்பு செய்தி வேற மாதிரி இருக்கு. அப்புறம் டீடைல் என்கிற போதுதான் நம்ம இப்ப சமீபத்தில் பார்த்த பெண்களுக்கான அந்த உரிமை தொகையை பற்றி கூட வேறு வேறு விதமா வந்து அதை அப்ப கொடுக்க முடியாதது என்பது தெரியும். ஆனா தேர்தலில் சொல்ல வேண்டிய கட்டாயம். அப்போ இந்த தேர்தலில் இவர்கள் வாக்குறுதிகளை வாக்காளர்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்கன்ற இடத்துக்கு வர வேண்டியிருக்காங்க. இது தொடர்ந்து நடந்தா கவனிக்கவே மாட்டாங்க. மக்களே நினைப்பாங்க இவங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க, எல்லாரும் இப்படித்தான் என்று இந்த வாக்குறுதிகள் அது மதிப்பிழந்து போவதற்கு நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 முறை இவங்க சொன்னதை எல்லாம் செய்யாம குறைஞ்ச நபர்களுக்கு மட்டும் செய்து விட்டு எங்க பணம் இருக்கு இவ்வளவுதான் சாத்தியம் என்று சொல்லிவிட்டால் இதன் மேல் நம்பிக்கை போயிடும். எனக்கு அதாவது மேனிபெஸ்டோ பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், ஒவ்வொரு மேனிபெஸ்டோவும் ஏறத்தாழ 100+ பேஜுகள் வந்து பல ரிசர்ச் எல்லாம் நடக்குது. ஏன்னா குழுவா பல மாவட்டங்களுக்கு போறாங்க, சந்திக்கிறாங்க, எல்லாருடைய எழில் கூட போய் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் சந்திக்கிறாங்க, எல்லா கட்சிகளும். இப்ப பாஜக 3 லட்சமா 3.5 லட்சம் பேர்ட்டு வந்து ஃபீட்பேக் வச்சிருக்காங்க, இது பண்றாங்க. இப்போ என்னை பொறுத்தளவு வந்து என்னுடைய புரிதல், நான் ஒரு கேள்வின்னு வச்சுக்கலாம், என்னுடைய புரிதல் என்பது யங்ஸ்டர்ஸ் வந்து ரீச் பண்ணோம்னா இஃப் யூ கான் சே எனிதிங் சம்திங் இன் 30 செகண்ட்ஸ் டோன்ட் சே இட் அப்படிங்கிறாங்க. அதாவது இன்ஸ்டா ரீல்ஸ்ல இது என்னுடைய டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கு. அதாவது காசா வார பத்தி நான் ஒரு தமிழோட உட்காந்து பேசிட்டு இருக்கேன், 23 வயசு இளைஞர்.
அவரு கிட்ட நான் கடைசியில கேக்குறேன், எங்க இருந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருது? இன்ஸ்டாகிராம்ல இருந்து வருது அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு. நீங்க ஏதாச்சும் ஒரு ஒரு சோர்ஸ் வரணும் இல்லையா? ஒன்னும் ஒரு நியூஸ் சோர்ஸ் இல்லைன்னா வேற ஏதாச்சும் எல்லாருமே பெரும்பாலும் டிஜிட்டலா தான். அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல இருந்தா நம்ம இளைஞர்கள் அதை கத்துக்கிறாங்களா, இல்ல வந்து ஆர் தே லுக்கிங் அட் தி மேனிஃபெஸ்டோ தெம்செல்ஸ், சோ இது சீரியஸா எடுத்துக்கறாங்களான்ற கேள்வி. ஆமா, அதாவது இந்தியன் இப்ப காங்கிரஸ்னுடைய மேனிஃபெஸ்டோங்கிறது காங்கிரஸ்னுடைய வெப்சைட்ல போய் பாக்குறாங்களா, திமுகனுடைய மேனிஃபெஸ்டோங்கிறது திமுக ஏதாச்சும் ஒரு சைட்ல போய் பாக்குறாங்களா என்ற அந்த கேள்வி என் மனதில் இருக்கிறது. அது உங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறேன். நிச்சயமா கேட்கலாம். தொடர்ந்து பேசும் ரெண்டு தேசிய கட்சிகள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி எடுத்துடலாம். நிறைய உங்களோட விவாதம் பண்ண வேண்டியிருக்கு, ரெண்டு பேருக்கு மாற்று கருத்து சொல்லவும் தேவை இருக்கு. மற்ற நண்பருடைய கருத்தை கேட்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சொல்லதிகாரம் தொடரும். ஏதாவது சொல்றதுன்னா எனக்கு சைன் ஆகுது பண்ண சொல்லுங்க. சொல்லதிகாரம் 500th நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரலையாக நம்ம ஐடிசி சோலால இருந்து பேசிட்டு இருக்கோம், கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இடத்திலிருந்து. தேசிய கட்சிகள் பார்வையிலிருந்து லட்சுமி அவர்களும் குமரகுரு அவர்களும் காத்திருக்கிறாங்க பிக் ஃபைட்டுக்கு. சொல்லுங்க, என்ன உங்களுடைய பார்வை? காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வந்து எவ்வளவு மக்கள் உள்வாங்கிருக்கிறாங்கிறது ஆடியன்ஸ்ல பேசின கருத்துக்கள்லயும் சரி, எக்ஸ்பர்ட்ஸ் பேசின கருத்துக்களும் சரி, அது மட்டும் இல்ல, குமரகுரு சார் பேசினார் அவரும் நல்லா உள்வாங்கிருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, எப்படி வந்து பெண்களுக்கு வந்து 100,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாரு. அது ஏன்னா இவங்க கொடுத்தாங்க இல்லையா, அந்த பெரிய நிறுவனங்களுக்கு வந்து அந்த கார்ப்பரேட் டாக்ஸ் எக்ஸம்ஷன் அதை வந்து 25% 20-22% காங்கிரஸ் ஆட்சி கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக இருந்து அதுல வந்தது இல்ல, அதுல வந்துள்ள ஒரு இழப்பு பல லட்சம் கோடிகள், அது எத்தனை லட்சம் கோடிகள் கூட இன்னைக்கு தெரியல எனக்கு கணக்கு, பட் அந்த இழப்பீடு அவங்க பண்ணாங்க இல்லையா ஒரு கவர்மெண்ட் ரெவென்யூக்கு, அந்த இழப்பீடெல்லாம் இல்லாத நாங்க பாத்துப்போம், அதனால அதுல இருந்து இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கறதுனால ஒன்னும் ஒரு பாதகமும் வந்துடாது. மாநில உரிமை சார்ந்து சொன்னாரு, எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் வந்து ஒண்ணு சொன்னாரு, வந்து ஒரு மாதிரி என்ன காம்படிட்டிவா கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. காங்கிரஸ் சொல்றோம், பாஜக உடனே அதை எடுத்துட்டு நாங்க குடுக்கிற கேரண்டிய காப்பி அடிச்சுட்டு அவங்களும் நீங்க இந்த மாநில தேர்தல் அவர் வந்து என்னோட புரிதல் கர்நாடகா என்னோட புரிதல் என்னன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் மேனிபெஸ்டோ மட்டும் வச்சு அவர் பேசல, தொடர்ச்சியான தேர்தல்கள் கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதிகள் டிராக் ரெக்கார்ட்ல இருந்து பேசல. கர்நாடகால கொடுத்தோம், தெலுங்கானால கொடுத்தோம், நாங்க கொடுத்தோம், அந்த வாக்குறுதிகளை நாங்க ஒவ்வொன்னா நிறைவேற்றிட்டு வரோம். நீங்க கர்நாடகாலையும் பாப்பீங்க, இப்ப வந்து தெலுங்கானாலையும் நீங்க அதை பாத்துட்டு தான் இருக்கீங்க, அந்த ஃப்ரீ பஸ் ரைடா இருக்கட்டும், அந்த உரிமை தொகையா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணிட்டு தான் வரும். இவங்க ராஜஸ்தான்ல எங்களை பார்த்து இவங்க காப்பி அடிச்சு அவங்க ராஜஸ்தான்ல கொடுத்தாங்க, அந்த மாநிலத்தோட நிதி நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு மதிப்பீடே பண்ணாத அவங்க வந்து 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்போம்னு சொன்னாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு தமிழ்நாட்டோட பல திட்டங்கள் வெவ்வேறு மாநிலங்கள்ல எடுத்துட்டு போறாங்க. திமுக கொடுத்த வாக்குறுதி அல்லது அதிமுக கொடுத்த வாக்குறுதி எல்லாமே வெளியில வந்திருக்கு. திமுக இருந்து நீங்க வண்ண தொலைக்காட்சி நாங்க லேப்டாப் அப்படின்னு பல திட்டங்களை வெளியே எடுத்துப்போம். அது வந்து ஒரு எது சரியா இருக்கோ ஆரோக்கியமா இருக்கோ அதை எடுத்துட்டு போறது தவறு அப்படிங்கிறீங்க? இல்ல, நான் சொல்லி முடிச்சிடுறேன். 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்போம்னு பிரைம் மினிஸ்டர் ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்ப வந்து நாங்க அப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கலையா? கொடுக்கல. உங்க ஆர்குமெண்ட் நீங்க அவரோட வச்சுக்க தேவையில்ல, மக்களோட பேச வேண்டிய அம்சம், அவரோட பேச வேண்டிய அம்சம். எஸ், அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்லுங்க. நம்ம நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. வெல்ஃபேர் மெஷர்ஸ் எங்க இருந்து வேணா கத்துக்கலாம். தமிழ்நாடுல நல்லது பண்ணாங்கன்னா அங்கே இருந்து எடுத்துட்டு அதை வந்து ஆல் இண்டியா லெவல்ல மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துட்டு போலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சார் சொன்ன மாதிரி இது வந்து கல்விங்கிறது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியலுக்கு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து கொண்டு போனது யாருன்னு கேள்வி வராது. என்னங்க கன்கரண்ட்டுக்கு கொண்டு போனது யாருன்ற கேள்வி வராதா? இல்ல, அது எமர்ஜென்சி போது அது வந்து ஒரு அபரேஷன் அப்படி ஒரு அபரேஷன் நாங்களே தான் சொல்லிடுவோம். எமர்ஜென்சி போது நடந்தது, அது திருப்பியும் வந்து மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படிங்கறத ரிப்பீட்டடா திரு ப சிதம்பரம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. சொல்லாமா காங்கிரஸ் கோர்ஸ் கரெக்ஷனுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களை இன்னும் வந்து ஏற்கனவே அறிவிச்சதுல இருந்து மாற்றங்களை கொண்டு வரோங்கிறது கண்டினியூட்டி எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அது
அவர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெல்ஃபேர் மிஷன், அதோட கண்டினியூட்டியை தான் இதெல்லாம் பாக்குறோம். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இப்ப வந்து எப்படி பொருளாதார சூழ்நிலை இருக்கு, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த வெல்ஃபேர் மிஷன் நலத்திட்டங்கள் அப்படின்னு வராங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சொல்றாங்க. நீங்க அதை ரேவடி கல்ச்சர் ஒதுக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கார்ப்பரேட்ஸுக்கான ஒரு ஆட்சி அல்லது திட்டங்கள் அப்படின்ற விமர்சனத்தை தான் முன்ன அவங்க அதான் சொல்லிட்டு இருப்பாங்க எப்பவுமே. நான் வந்து இப்ப இங்க இருக்கிற இளைஞர்கள் பாத்துட்டு இருக்க அத்தனை பேருக்கு சொல்றது என்னன்னா, இவங்க 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, இவங்க 10 லட்சம் கொடுப்பாங்கன்னு நீங்க பாக்காதீங்க. ஒரு தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கணும்னா, முந்தைய தேர்தல் அறிக்கையை எடுத்து வச்சுக்கிட்டு இதுல எதெல்லாம் இவங்க செஞ்சிருக்காங்கன்னு தயவுசெய்து பாருங்க. 2019 நாங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையை வச்சு எவ்வளவு செஞ்சிருக்கோம் பாருங்க. 14 ல இருந்து 19 பாருங்க 14 ல 19 வந்தோம் 19 ல பாக்குறதா இப்ப வரப்போ 14 ல சொல்லப்பட்ட அறிவிப்புகள் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு இவாலுவேட் பண்ணுங்க. 14 ல இருந்து 19 பாருங்க 14 ல 14 ல 19 வந்தோம் 19 ல பாக்குறதா இப்ப வரப்போ 14 ல சொல்லப்பட்ட அறிவிப்புகள் எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு எங்களோட மொத்த இதுவும் பாருங்க. இல்ல மொத்தமா பாக்கணும். ஆனா அதே திமுக பாத்தீங்கன்னா இப்ப வரும்போது படிச்சுட்டு வரோம். நீட் விஷயத்துல திரும்பி சொல்றேன் ஒரே ஒரு இது சுப்ரீம் கோர்ட்ல எக்ஸம்ஷனும் ஒத்துக்க மாட்டாங்க, டோட்டலா இல்லன்றதும் ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு மாத்தணும் நினைச்சீங்கன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல நீட் தாண்டி தமிழ்நாட்டுக்கான செயல் திட்டம் நீங்க அங்க போனாலும் நீங்க எத்தனை அசன்ட் போனாலும் அதுக்கு பதிலாக ஒரே வழி, நீங்க இம்ப்ளீட் ஆயிட்டு நீங்க நாளைக்கே டிஎம்கே போய் அரசாங்கம் போய் இம்ப்ளீட் ஆயிட்டு எக்ஸம்ஷன் கேளுங்க, கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க. சொல்லிடுறேன் நான் இப்ப ஈஸி வழி வேலை வாய்ப்பு 2 கோடி வேலை அல்லது இத்தனை ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல், அது 2014 முடிஞ்சிருமா அல்லது 19 தொடர்ச்சி? அப்படி 2019 அப்புறம் இன்னி வரைக்கும் இருக்கிற பெட்ரோல் டீசல் விலை 2.5 லட்சம் கோடி கடனை தீர்த்தவர் இவருக்கு வாங்குறாரு. ஆனா இவங்க ஒரே நாள் 75 ரூபாய் குறைப்பேன், 50 ரூபாய் குறைப்பேன்றவங்க நாளை காலில குறைக்கலாம். அவங்கள்ட்ட தான் எல்லாமே இருக்கு. நாளைக்கு நினைச்சா நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த அறிவிப்புகளை தாண்டியும் கூட கொடுக்க வேண்டிய இடத்துல கட்சிகள் இருக்கா? மகளிர் உரிமை தொகை சொல்றேன், விண்ணப்பித்தவர்கள் 1 கோடியே 60 லட்சம் பேர், அதுல 1 கோடியே 15 லட்சம் பேருக்கு போச்சு கொடுத்துட்டு இருக்கோம். மாசம் மாசம் ஹாசல் ஃப்ரீயாக 1000 ரூபாய் அவங்க உரிமை தொகை போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது 66,000 பேர் எங்களுக்கு வேணாம்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எங்க ஸ்கீம்ஸ் மினிஸ்டர் சட்டமன்றத்தில் நன்றி தெரிவிச்சார். அப்ப அப்ளை பண்ணவங்க 1 கோடியே 60 லட்சம் பேர், விண்ணப்பித்தவர்களை போய் சேர்ந்து 1 கோடியே 15 லட்சம் பேர். அப்ப நான் வந்து உன்னனே அதிமுக தேர்தல் பார்த்தேன்னு ரொம்ப 3000 ரூபாய் நான் கொடுக்கறேன்றாங்க. தேர்தல் இதுக்கு ஏழை குடும்பங்கள் போடுறாங்க,
அப்ப ஏழை குடும்பங்கள் ஒரு கிரைடீரியா வச்சிருக்கீங்க. சோ அப்போ இப்ப என்னன்னா உரிமத்தொகை யார் யாருக்கு போய் சேரணும்னா விளிம்பின மக்கள் கொண்டு போய். என்ன சொல்றாங்கன்னா நாங்க அறிவிக்கும் போதே ஏழை குடும்பம்னு சொல்றோம், நீங்க அறிவிக்கும் போது அனைத்து மகளிரும் சொன்னீங்களே. கொரோனா காலத்துல 5000 ரூபாய் கேட்டோம், 5000 ரூபாய் கொடுக்க முடியல, 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப நாங்க ஆட்சிக்கு வந்து 4000 ரூபாய் வந்து கொடுத்தோம். அதே அதிமுக தான் இப்ப வந்து 3000 ரூபாய் கொடுக்கறத சொல்றத வந்து நம்புவாங்களா? இல்ல 4000 ரூபாய் வந்து கையெழுத்து முதல் கையெழுத்தாக கோவிட் காலத்துல பொருளாதார பின்தங்கியா இருக்காங்க மக்கள் கஷ்டப்பட்டு 4000 ரூபாய் ரேஷன் கடையில 2 கோடி மக்களுக்கு கொடுத்துட்டு இப்ப மகளிர் உரிமை தொகை 1 கோடியே 15 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு எங்க நம்புவாங்களா? உடனே கமிங் பேக் டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃப்ரீ பி ஸ்கூல் டிஃபரன்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, என்ன கான்செப்ட்னா எல்லாமே சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் எல்லாமே ஒரு மூலதனம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எங்க இன்வெஸ்ட்மெண்ட்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அது சுகாதாரமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கின எல்லா நோபல் பிரைஸ் லாரியட்ஸும் இப்ப சமீபமாக விமன் வாங்கினவங்க விமனுக்கு டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் தான் டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு ஆங்கரிங் ரோல் மேம்படுத்தும் சொல்றாங்க. எனக்கு இதுல ஒரு க்வெஸ்சன் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சமூக நல திட்டங்களை நீங்க நிறைய செயல்படுத்தணும், தமிழ்நாடுல சக்சஸ் ஃபார்முலா கொண்டு வந்திருக்குது, சக்சஸிவ் கவர்மெண்ட்ல எல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் கூடவே கடன் அளவு அதிகரிக்க வேண்டிய தேவையும் இருக்குன்னா இதை பார்க்கணுமா அதை பார்க்கணுமா? நான் இப்ப திருப்பி இந்த டிஸ்கஷன் கொண்டு வந்தது ரொம்ப லாஜிக்கல். ஏன்னா இப்ப திருப்பி நாங்க யூனியன் பிளானிங் கமிஷன் ரிவைபிள் கேக்குறோம், ப்ராப்பர் கன்சல்டேஷன் ஸ்டேஜ் கேக்குறோம், நிதிக்குழு அறிக்கை, அதாவது நிதிக்குழு வந்து 1971 பாப்புலேஷன்ல ஃப்ரீஸ் பண்ண சொல்றோம். ரெண்டாவது என்னன்னா நிதிக்குழுவோட பரிந்துரை மாநிலங்களோட அளவுகளோட கன்சல்ட் பண்ண சொல்றோம். பிறகு யூனியன் கவர்மெண்டோட பிசிக்கல் ரெஸ்பான்சிபிள் ஆக்ட் கண்டிஷன்ஸ் ரிமூவ் பண்ண சொல்றோம். அப்ப ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்க இவால்வ் பண்றதுக்கு சான்சஸ் கொடுக்கும். இப்ப இன்சென்டிவ்ஸ் இருக்கு. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தமிழ்நாட்டில் வசூலிக்கப்படுற டைரக்ட் டாக்ஸஸ், தமிழ்நாட்டில் வசூலிக்கிற ஜிஎஸ்டி 50% கூட யூனியன் பார்ட்டிசிபேஷன் போட்டோம். ஆனா அந்த 50% தமிழ்நாடு ரீடைன் பண்ணிச்சுன்னா இட்ஸ் பெஸ்ட். தேர்தலுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கோம், நிதி பகிர்வு இருக்கும் போது ஒரு மாநிலத்துக்கு 66% டைவர்ஷன் மேல அதிகமாக கொடுக்க கூடாது, 33% கீழே கொடுக்க கூடாது. நிதி பங்கீடு பத்தி அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி, அதுதான் நிதி பங்கீடு தான் நிதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும். அந்த சிக்கல் இருக்கிற கூடிய சூழல்ல நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணுமா, சமூக நல திட்டங்கள் போக வேண்டியிருக்கா, அதை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கான்னு நான் கேட்கிறேன். அந்த அந்த அப்ரோச் இருக்கா? திருப்பி இப்போதைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது இந்த சுமையை தாண்டி இந்த சுமையில் இருக்கிற சூழலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான, அதுதான் டாக்டர் உங்கள்கிட்டயும் அவங்கள்ட்டையும் தான் கேட்க முடியும். வாக்குறுதிகளை யார் வேணா கொடுத்துட முடியும், ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடியவர்களுக்கு தான் செயல்பாட்டில் எவ்வளவு தூரம் பண்ண முடியுங்கிற அந்த சிக்கலும் தெரியும். வந்த பிறகுதான் ரியலைஸ் பண்ணுவீங்க இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்கக்கூடிய நிதிநிலை அதுக்குள்ள என்ன செய்ய முடியும். அதுக்காக தான் நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேல வந்து இப்ப வந்து பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், சானிட்டரி ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணா இருக்கட்டும், ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கட்டும், இல்ல ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்லனா உங்களுக்கு ஐடி பார்க்ஸ் டெவலப் பண்றா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எந்த இது தடப்படல. ரைட், நீங்க குறிப்பிடுங்க. எஸ் டாக்டர் வந்து இந்த 96 பழைய கதையவே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் தட் 2011 to 2010 வந்து என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப அதிவேகமா போச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே நிறைய வந்தது, நிறைய வேலை வாய்ப்புகள் வந்தது, அதெல்லாமே நமக்கு போகலாம். இப்போ டவுன் டு எர்த், 98% ஆஃப் த பீப்புள் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத இப்போதான் அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று. அன்றாடம் எனக்கு என்ன தேவை, என்னுடைய ரோடு கிளீனாக இருக்கணும், தண்ணி தேங்கக்கூடாது, எனக்கு பட்டா வேணும், எனக்கு வந்து வாழ்வு உரிமைக்கு வேலை வாய்ப்பு வேணும், அந்த மாதிரியான இதுதான் 98% இருக்காங்க. ஓகே, அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒன் டைம் இது மாதிரி அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளதுல மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வேண்டும் வர வேண்டும் அப்படிங்கறதுக்காக அடிப்படையில இருந்து பாத்தீங்கன்னா அம்மா இருக்கும் போது சைக்கிள் கொடுத்ததே அவங்க வந்து கிராமத்துல இருந்து சிட்டிக்கு படிக்க வரணுங்கிறது. அதுக்கு அடுத்தது மாசம் வந்து 1000-1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் +1+2, அதுக்கப்புறமா லேப்டாப், இப்படி நிறைய ஸ்கீம்ஸ கொண்டு வந்ததுக்கு காரணமே அந்த மாணவர்கள் படிக்கணும். ஆனா டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கும் போது மெடிக்கல் இதுல ஒரு தனியார் இன்சூரன்ஸ் கொண்டு வந்தாங்க, ஆனா முதலமைச்சரின் மருத்துவ பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்து 500,000 வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் கொடுத்து
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே ஹி நோஸ் எவ்ரிதிங் அபவுட் தி மெடிக்கல் இது என்ன விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்தா அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையில் அதை இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு கேள்வி, அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே அரசு கல்லூரிகள் அரசு பாலிடெக்னிக் அரசு எல்லா இடத்துலயும் கொண்டு வந்தது. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதுல புள்ளி விவரமா எடுத்தா அதனால மக்களுக்கு அப்படி நான் சொன்னதை செஞ்சது இல்ல இல்ல. நீங்க இப்ப சொன்னதால இப்ப நீங்க வந்து 3000 ரூபாய் பத்தி பேசுனீங்கல்ல, அதே தான் நான் திருப்பியும் சொல்றேன். அவர் சொன்னாரு இத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க, நிறைய பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன் நீங்க எத்தனை முதியோர் பென்ஷனை நீங்க இல்லன்னு கேன்சல் பண்ணிருக்கீங்க. முதியோர் பென்ஷனை கேன்சல் பண்ணி ஒரு வீட்டுல கொடுத்துட்டு ஒரு வீட்டுல எடுத்துட்டு அந்த வீட்டுல இன்னொருத்தர் குடுக்கற மாதிரி பழைய பல அவலங்கள் நிறைய வயசானவங்க நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அவர் என்ன ஒரு கோடி 15 லட்சம் குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் போகுதுன்னா அது பெரிய எண்ணிக்கையா இல்லையா? இதெல்லாம் அது ஃபில் ஆகாதா? நாங்க 6 மாசம் 7 மாசம் கொரோனா பீரியட்ல கொரோனா என்னன்னே தெரியாத நேரத்துல அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கொண்டு போய் ஃப்ரீ ரைஸ் கொடுத்து எல்லாம் பணம் கொடுத்து 2500 ரூபாய் ஜனவரியில பொங்கலுக்கு கொடுத்துட்டு நீங்க 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியதானு சொல்லும் பொழுது நாங்க என்ன பண்ணோம்? நீங்க என்ன பண்ணீங்க? 1000 ரூபாய் கொடுக்கல, நாங்க 1000 ரூபாய் கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு கத்துனவன கொடுத்தீங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது இல்ல 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 எதிர்கட்சியா இருக்கும் போது செய்ததை ஆளுங்கட்சியா வந்து உங்களுக்கு உங்களை நம்பி மக்கள் வாக்களிக்கும் பொழுது நீங்க சொன்ன ஒண்ணுமே வேண்டாம். இந்த ஆட்சியில என்ன தெரியுமா மக்கள் இப்ப எல்லாம் சொல்றாங்க விமர்சனம் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு இலவசமே வேண்டாம், எங்களை வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டியா, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டியா, நீ கிரீம் போட்டியா, பவுடர் போட்டியா, அந்த 1000 ரூபாய் வாங்கின உடனே தலைவர் கொடுத்தத வாங்கின உடனே ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு கிரீம் போடுறதுக்கா ஏழைகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க? வாழ்வாதாரம் என் புள்ள வந்து ஒரு உயர்கல்விக்கு படிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவைக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு ஓசியில போறாங்க, ஓசியில போறாங்கன்னு விமர்சனம் பண்ணாம அடிப்படையில் அவங்களுக்கு எதுவுமே இந்த விமர்சனம் கடந்து அதிமுக நோக்கி வைக்கப்படுறதுல நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். ஆனா முழுக்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையோ அல்லது வாக்குறுதிகளோ சட்டமன்ற தேர்தல் போல இருக்கு அப்படின்றாங்க, அதை எப்படி பார்க்கணும்? இல்ல இல்ல இல்ல, இப்ப காவேரி இஷ்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து இருக்கிறோம், அதே மாதிரி மேகதாது இப்படி நிறைய விஷயம். 3000 ரூபாய் அனைத்து ஏழை பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கற மாதிரி இப்ப நிறைய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்ங்கிறதுக்காக தான். ஓகே, நான் கார்த்திகேயன் டிக்கெட் மைக் கொஞ்சம் குயிக்கா கொடுங்க, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கார்த்திகேயன், எஸ், தேர்தல் அறிக்கைகள் என்ன அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த இளைஞர்கள் நிறைய பேர் பேசுறதை கேட்டப்போவே இந்த அளவுக்கு தேர்தல் அறிக்கைன்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான்றது ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. நண்பர் சொன்னது போல இவங்க எல்லாம் அடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிவில் சர்வீஸ் உண்மையிலேயே அதனாலதான் ரொம்ப ஸ்டார்ட்லிங்கா இருக்கு. ஏன்னா அவர் சொன்ன நண்பர் சொன்ன மாதிரி 30% மணிஃபெஸ்டோ, அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அசம்பிளிங்கல கூட பெரிய இம்பாக்ட் இருக்கும். பார்லிமெண்ட்ல இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது உண்மையிலேயே பிஜேபி ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் இருக்கு. ஏன்னா வரக்கூடிய செய்திகள் 16ஆம் தேதின்றாங்க, அதுக்கப்புறம் தேர்தலுக்கு 2 நாள் தான் இருக்கும் தமிழ்நாட்டில். சரி, எந்த அளவுக்கு அதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க தெரியல, பட் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. பார்லிமெண்டா இருந்தாலும் கூட தேசிய கட்சிகளை பொறுத்தவரை முன்பு மாதிரி வந்து தேசிய அளவில் ஒரே யாட்சிக்க வச்சு எல்லாத்துக்கும் ஒரே மணிஃபெஸ்டோ ரெடி பண்ண முடியாது. ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் இல்ல கூட்டணியில் இல்லாத கட்சிகளோ இல்ல இந்த மாநிலங்களுடைய நலன்களையோ உரிமைகளோ அதையெல்லாம் அந்த கன்சிடரேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் தேசிய அளவில் ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா கூட சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப மாநிலங்களுடைய கோரிக்கைகளை உள்ளடக்கி தான் தேசிய கட்சிகளே வந்து அதை நீங்க கேட்டீங்க கோர்ஸ் கரெக்ஷன் கேட்டதுக்கு அவங்க கண்டினியூஷன் சொல்றாங்க. டெபினட்டா கோர்ஸ் கரெக்ஷன் தான். டிஎம்கே வந்து எப்படி எக்ஸம்ஷன் மாத்திக்கிறாங்களோ அது போல அவங்க வந்து ராகுல் காந்தி ஏற்கனவே சொன்னாரு 2011 காஸ்ட் சென்சஸ் எடுத்துட்டு நாங்க வெளியிடாதது தப்பு சொல்லுவோம், தப்பு தான் வருத்தப்படுறான்னு மன்னிப்பு கேட்டாரு. அப்ப அந்த அளவுக்கு வந்து தேசிய கட்சிகளுடைய பார்வையை அவங்க மாத்துறாங்க. அப்ப பாஜக மட்டும்தான் காங்கிரஸோட சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய அடிப்படை வாக்கு வங்கி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அல்லது வெளியில போயிருக்குன்னா அதெல்லாம் திரும்ப பெறுவதற்கான குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது இந்த ஏரியால டிரைபல் இந்த ஏரியாக்களுக்கான திட்டங்களா அல்லது ஓபிசி அரசியலும் இப்ப அவங்க முழுமையா கையில் எடுக்கிறாங்க மையப்படுத்துறாங்க. இல்ல அதுவும் ஒரு விஷயம், அதை தாண்டி வந்து இந்த 10 ஆண்டுகள்ல பாஜக எதையெல்லாம் தவறி இருச்சோ அதையெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துட்டு தானே உள்ளடக்கி தானே வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய வேண்டியிருக்கு. நீங்க அது காஸ்ட் சென்சஸ் செய்ய வேண்டியதா இருக்கு. மாநிலம் ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா சில விஷயங்களை அட்ரஸ் பண்ண தொடங்குறாங்க அப்படிங்கிறீங்க. அது சில விஷயங்கள் நேஷனல் லெவல் ராமிபிகேஷன் இருக்கக்கூடியது சேர்த்திதான் எடுத்துக்கிறாங்க. அதுல பாஜக எதெல்லாம் தவறு விட்டதோ அதையெல்லாம் அவங்க கோரிக்கைகளா சேர்த்துறாங்க. ஆனா இதெல்லாம் நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டோம்னு சொல்லும் போது பாஜக நிச்சயமா அட்ரஸ் பண்றதுக்கு விஷயங்களே இல்லாம போகுது. ரொம்ப சுருக்கமா சொல்ல வர உங்களுக்கு நிச்சயமா பதில் சொல்றதுக்கான நேரம் இருக்கு. இது இந்த விவாதத்துல முக்கியமா பேச வேண்டிய சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் சிலபஸ்
பட் இன்ட்ரெஸ்டிங் சிலபஸ் அது ஒன்று தான். நண்பர் குமரகுருகிட்ட தான் கேட்கணும். இப்போ வந்து நிதியமைச்சருடைய கணவர் ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கார், மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்திய வரைபடம் மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறார். நிச்சயமா நீங்க இதற்கு வந்து எதிர்மணி ஆற்றி இருக்க வேண்டும். விண்ணத்திக்கு இதுவரைக்கும் பாஜக எல்லாமே அதை சொல்றாங்க. ஒரு நிதியமைச்சருடைய கணவர் சொல்லும் போது இருக்கிற அந்த வலிமை இருக்குல்ல, அதிகாரியா பாருங்கன்ற இல்ல அது ஒண்ணு ஒண்ணு இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன். ஓகே, அவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியது. மோடிக்கு கேரண்டின்னு சொன்னாரு, மதுரை வாயில் சென்னை துறைமுகம் டு மதுரை வாயில் மேம்பாலம் வந்து இரண்டடுக்கு மேம்பாலம் அடிக்கல் நாட்டப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு இதுவரை அந்த கேரண்டியை பற்றி பாஜக யாராவது வாய்த்திருக்கிறார்களா? மூணாவது ஒரே கேள்வி நண்பர் ஆர்கே கிட்ட, சமீபத்தில் ஹைதராபாத்ல நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி நாகரத்னா அவர்கள் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார், இந்த பண மதிப்பிழப்பு என்பது ஒரு சட்ட விரோதமானது, ஏழை சாமானிய மக்கள் நெருக்கடியை உணராமல் செய்தது, நான் கூட நல்லது நினைச்சேன், ஆனால் மொத்த கருப்பு பணத்தையும் வெள்ளையாக்குவதற்கான ஒரு வழிதான் இது என்று சொன்னார்கள். அது நண்பர் அது பதில் சொல்லணும். பேசலாம், நன்றி. ரொம்ப சுருக்கமா அப்புறம் இளைஞர்கள்ட்ட கொஞ்சம் கேள்வி கேட்டு அவங்க எல்லாருக்குமே நிறைவு கொடுத்துக்கிறேன். மொத்த நாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் குமரகுருவும் தொட்டார், குபேந்திரனும் தொட்டார். பிஜேபி சொல்ற கருத்து உண்மைதான், 15 லட்சம் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் நான் போடுவேன்னு பிரதமர் சொல்லல, ஆனால் வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கிற கருப்பு பணத்தை மீட்டால் ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போட முடியும்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், வாக்குறுதி கொடுத்தார், கருப்பு பணத்தை மீட்பேன்னு சொன்னார். சொன்னபடி செஞ்சாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே, இரண்டாவது ஆட்சிக்கு வந்த உடனே சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு கடிதம் அனுப்பினாங்க, உங்கள் நாட்டில் உள்ள வங்கிகள்ல எந்தெந்த இந்தியர்கள் எல்லாம் பணம் போட்டிருக்காங்கன்னு விவரத்தை கேட்டாங்க. அத்தனை நடைமுறை தடைகள் எல்லாம் தாண்டி அந்த விவரங்களை மோடி அரசு பெற்றது. பெற்று என்ன பண்ணாங்க, வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்தனால அந்த முதல் கட்டமாக வந்த விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன சொன்னாரு அட்டர்னி ஜெனரல், இந்த விவரங்களை வெளியிட யாரெல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்கிற விவரத்தை வெளியிடாதீங்க, சீலிடப்பட்ட கவர்ல கொடுத்தாங்க. இதுதான் நீங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விஷயம். ஒரே நிமிஷம் சொல்லுங்க, எஸ்ஐடி வந்து அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் சொன்னது எங்களோட விஜிலன்ஸ் இல்லாம யாரும் கேட்க கூடாதுன்னா சீல்டு கவர்ல வாங்கினாங்க. இன்னும் இருக்கு வழக்குல பிஜேபி எடுத்த நடவடிக்கைகள் என்ன, கருப்பு பணத்தை நிஜமாவே ஒழிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா. இன்னும் ஒரே ஒரு விஷயம், இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், 2000 ரூபாய் நோட்டு செல்லுமா செல்லாதா? செல்லாது என்ற அறிவிப்பு பிரதமரிடம் இருந்தோ நிதியமைச்சர் வந்ததா? எதுக்காக 2000 நோட்டு செல்லாது அல்லது திரும்ப வங்கிகள் பெற்றுக்கொள்ள எதுக்காக சொன்னீங்க? ஒரு வாக்குறுதிகளை பத்தி மக்கள் கவலைப்படுறதே இல்ல, குறைஞ்சபட்ச நேர்மை வெளிப்படைத்தன்மை தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. உங்கள்கிட்ட தம்பிகள் யாராவது ரொம்ப சுருக்கமா பேசணும் சொல்லுங்க. ஐயா கொடுங்க கொடுங்க, ரொம்ப ரொம்ப குயிக்கா. எஸ் எஸ் இல்லமா, இளைஞர்கள் மட்டும். எஸ் சார், அறிவிக்கணும். நானு சார் இப்ப எலெக்ஷன் மேனிபெஸ்டோ பத்தி பேசதான் இங்க வந்தோம். ஆனா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் சரௌண்டிங்ல பொறுத்த வரைக்கும் மேனிபெஸ்டோ 138 மேனிபெஸ்டோ இருக்கு, அது எல்லாத்தையும் படிப்பாங்களான்னு தெரியாது. அவங்களுக்கு எது தாக்கம் ஏற்பட்டிருக்கோ அதான் இப்ப நாங்க படிக்கும் போது. இப்ப ரீசெண்டா பில்கிஸ் பானு கேஸ், எலக்ட்ரல் பண்ட் ஸ்கேம், இந்த மாதிரி சண்டிகர் மேயர் எலெக்ஷனு, இதை பத்தி எல்லாம் படிக்கும் போது அந்த நெகட்டிவ் தான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும் போது தவிர அந்த இம்பாக்ட் எங்க அறிக்கைகள் பெருசா எங்களை வந்து சேரல அப்படிங்கிறீங்க. அறிக்கை அல்லது அது அது கவனப்படுதா அப்படிங்கிற கேள்வி. அந்த நெகட்டிவ் தான் எங்களுக்கு ஈஸியா இம்பாக்ட் ஆகுது. அதை பத்தியே நான் சரௌண்டிங் பேசிட்டு இருக்கனால இதுக்கு ஏன் இந்த இம்பாக்ட் நமக்கு ஏன் மறுபடியும் இந்த இடத்துல நடக்காதோ, அதனால அந்த ஒரு தாக்கம் இருந்துட்டே இருக்கு. ரொம்ப ஒரே நிமிஷம் மேம் பிளீஸ் கொஞ்சம் புரிஞ்சு, ஏன்னா லாஸ்ட் ரவுண்ட் கொடுத்துறேன் நான் முடிச்சுட்டு குயிக்கா தம்பி. ரொம்ப ஆர்கே சார் சொல்லியிருந்தாரு, இதே மாதிரி 30 செகண்ட்ஸ் தான் பாக்குறாங்களா இல்ல ஃபுல்லா பாக்குறாங்களா? நான் ஓரளவு ஃபுல்லா பாப்பேன் சார். ஓகே, இப்ப ரீசெண்டா பார்லிமெண்ட்ல இருந்து எல்லா கட்சி மோஷன் வந்து சீக்கிரம் பாஸ் பண்ணதா இருக்கட்டும், பில்ல பாஸ் பண்ணதா இருக்கட்டும், அப்சல்யூட் மெஜாரிட்டியில இருக்கிறதுனால எதிர்கட்சியோட என்ன கேள்வின்னு கேட்காம வெளியில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க பில்ல பாஸ் பண்ணதா இருக்கட்டும், ஃபுல்லா வாய்ஸ் ஓட்டிங்ல பண்ணதா இருக்கட்டும், 40% எம்எல்ஏ எம்பி மேல இருக்கிற கிரிமினல் கேசஸா இருக்கட்டும் எல்லாம் பார்த்துதான் சார் இருக்கும். ஓகே, பிளஸ் சோ அது எல்லாமே கவனத்துல இருக்குன்றீங்க. ஒரு மேனிஃபெஸ்டோ மட்டும் இல்ல சார், பேக்ரவுண்ட் என்ன பாத்து மற்ற விஷயங்களும் கவனப்படுது அப்படிங்கிறீங்க. ரைட், இப்ப சுருக்கமா நிறைவு கருத்து போயிடலாம். எஸ் புதுசு புதுசா உண்மைகள் வெளியில வருது, அதெல்லாம்
அதுக்கப்புறம் சார் கார்த்திகேயன் சொன்னது, சார் சொன்னது நான் கண்டினியூட்டி இல்லை, இது கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொன்னாரு. இல்லை, நான் கண்டினியூட்டி தான், வெல்ஃபேரிசமாக இருக்கட்டும், சமூக நீதிக்கான அந்த ரிசர்வேஷன் பாலிசியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கண்டினியூட்டி ரீதியில் அந்தந்த காலகட்டத்துக்கு எவ்வளவு நம்மளால பண்ண முடியுமோ எது தேவையோ அதுக்கு மாதிரி தான் முடிவெடுக்கிற உரிமை மக்களுக்கு இருக்கு. எஸ் ஓகே சரி. இங்க இருக்க மூணு கட்சியில எல்லா கட்சியிலும் யார் பிரதமர் சொல்ல, நான் ஒருத்தன் தான், நாங்க தான் பிரதமர், நாங்க தான் வரப்போறோம். இங்க வந்து உங்ககிட்ட சமூக நீதி இல்ல, ஏன்னா என்னதான் ரொம்ப கம்மியா பேச சொல்றீங்க, அது உங்களுக்கு தெரியுது. நாங்க தான் வரப்போறோம், நீங்க எதுக்கு நீங்க இப்ப எவ்வளவு நேரம் பேசல, நீங்க இல்ல குமர் ஒரு எவ்வளவு நேரம் பேசல, நீங்க இல்ல நான் சொல்றேன் எவ்வளவு நேரம் பேசணுமோ இடையூறே இல்ல பேசுங்க. நீங்க வழக்கறிஞர், அவர் ஒரு விஷயத்தை கடத்த முயற்சி பண்றார். மூணு பேருமே இவர் தான் பிரதமர் சொல்லல, ஆனா மக்கள் அவங்க மேல நம்பிக்கை வச்சு அவங்க கொடுக்கிற தேர்தல் அறிக்கை நம்பி ஓட்டு போடுவாங்க நினைக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டு 2019 ப்ரூவ் பண்ணிட்டு இப்போ நீங்க விரும்புறீங்களோ இவங்க விரும்புறாங்களோ இல்லையா, மக்கள் மத்தியில மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் வருவார் அப்படின்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் தாண்டி அந்த ஒரு நம்பிக்கையை மக்கள் மனதில் ஏற்படுத்துறது கிட்டத்தட்ட 47 அப்புறம் காங்கிரஸ் 67 அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த கட்சி எங்கேயும் உருவாக்கல. திமுக அந்த பழக்கமே இல்ல, ஒரு தடவை வந்தா இரண்டாவது தடவை வரவே முடியாது. நாங்கள் மூன்றாவது முறையாக வருவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்க பண்ணிருக்கோம்னா எங்க பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா வில் ஸ்பீக். கண்டிப்பா நீங்க பாருங்க தேர்தல் அறிக்கை வரப்போது, அந்த அறிக்கையும் பாருங்க. லட்சுமணன் சார் சொன்ன மாதிரி அது சுப்ரீம் கோர்ட்ல தான் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல தான் அது வழக்கு இருக்கு, எஸ்ஐடி கண்ட்ரோல் தான் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டில் பெண்டிங். ஆனா எங்கேயுமே இவங்க கொடுத்த ஒரு பெரிய புக்லெட் எங்கிட்ட இருக்கு தேர்தல் அறிக்கை டிஎம்கே. அது அவங்க சொன்ன என்ன தெரியுங்களா, பாஜகவின் ஊழல்கள் ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு சிஐஜி இன்னொன்னு ரஃபேல். ரஃபேல் முடிஞ்சு போச்சு சுப்ரீம் கோர்ட்ல. சிஐஜி என்ன சொன்னாங்க, 280 கோடியா ஒரு கிலோமீட்டருக்குன்னு மதுரை வாயில் சொன்னார் பாருங்க. மதுரை வாயில் இப்ப போட்டிருக்காங்க ஒப்பந்தம், 5800 கோடி, எத்தனைக்கு 20 கிலோமீட்டருக்கு 290 கோடி போகுது. இப்படிதான் இந்த தேர்தலில் வந்து அறிக்கையில எங்களை பத்தின ஊழல் இருக்கு. மக்கள் ஒரு விஷயம் நம்புறாங்க, மோடி அவர்களால் தேசத்துக்கு நன்மை. எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் இந்தியான்னா ஒரு பெருமை, 1000 சொன்னாலும் இந்திய தேசிய பாதுகாப்புக்கு ஒரு இன்ச் கூட அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாருன்னு இப்ப இருக்கிற இளைஞர் மத்தியில எல்லாரும் இருக்கு. அதை யாராலும் என்னோட சிரிங்க, 2024 மீண்டும் வருவோம், அப்ப திருப்பி இதை ப்ரூவ் பண்ண போறோம். நீங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ரைட், 1900 ஒரு ஃபேக்சுவல் கரெக்ஷன் மட்டும் சார், 1967 பிறகு 71 திமுக ஆட்சிக்கு வந்தது, அதிமுக இரண்டு முறை அடுத்தடுத்த ஆட்சி. அதுக்கு காரணம் ஃபேக்சுவல் கரெக்ஷன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாரும் தெரியும். ரைட், அது நான் திமுகங்கிற கட்சி ஆட்சிக்கு வந்தது 71 ஒரே ஒரு ரொம்ப சுருக்கம், அதாவது கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜக எந்த தவறு செய்தாலும் தேசியவாதம் அப்படின்ற அந்த முகத்திரைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. அது எலக்டோரல் பாண்ட்ஸ் ஊழலாக இருந்தாலும் சரி, அது எல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திமுக சைனா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பிரதமர் உச்சரிக்கிறது இல்ல. இன்னைக்கு லடாக்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, அருணாச்சல பிரதேசல பல ஊர்களுடைய பெயரை சைனா மாத்திட்டு இருக்கு, ஆனால் இந்தியாவில இருந்து ஒரு வார்த்தை வந்து அதை பற்றி பேசவில்லை அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் வந்து தேசியவாதம் அப்படின்ற ஒரு விஷயம், நாங்கள் தேசியவாதிகள் அப்படின்ற அந்த முகத்திரையை போட்டு ஒழிஞ்சுப்பாங்க. இதுதான் பாஜகவுடைய அரசியலாக இருக்கிறது. வேலை செய்யற யாராவது ஒருத்தர் கேளுங்க, மனசாட்சியோட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க டிஃபென்ஸ் எப்படி இருக்குன்னு. அருணாச்சல பிரதேசல என்னோட பேர் வச்சுக்கோங்க, அவன் என்னோட பேர் வச்சுக்கிட்டான், எங்க நம்ம நாட்டுல இருக்கு அது எல்லாமே பேர் வச்சதுனால அவங்க சொந்தமாயிடாது. கேண்டிடேட் பத்தி பேசியிருந்தாங்க, 2000 இந்தியா ஷைனிங் அப்ப மாநில உரிமைகளுக்கு எதிர்ப்பா செயல்படுறது, ஒற்றையாட்சி முறைக்கு போறது, ஒன்றே நாடு ஒரே டாக்ஸேஷன், ஒரே மதம் ஒரே மொழின்ற திணிக்கிற விஷயங்களுக்கு மக்கள் இந்த உண்மையான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க, இந்தியாவோட மத சார்பின் கொள்கையை பாதுகாக்க மக்கள் தயாராயிட்டாங்க. அதுக்கு இந்தியா அலையன்ஸ்க்கு வாக்களிக்க தயாராயிட்டாங்க. அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு போற நாட்கள் என்ன படிக்கிறது சொல்றேன். சரி, பரப்புரையில மக்கள் முடிவு மேம், எஸ் உங்களோட நிறைவு கருத்து. எஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் உறுதியா இருக்கும், யாரு மேல வந்தாலும் சரி, தமிழகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுறதுல அதிமுக உறுதியா இருக்கும்.
நிச்சயமா அதற்கான எப்பவுமே எங்களுடைய களம் தயாரா இருக்கு. இதுவரைக்கும் அதுல நாங்க எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம விட்டு கொடுத்துருக்கோம். ஒரு கல்ட்டுக்கும் ஒரு மாஸ் லீடருக்குமான வித்தியாசமே வந்து ஒரு மாஸ் லீடர் வந்து தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்வார். குபேந்திரனுடைய கேள்விக்கான பதில் தான், அது டிமானிட்டேஷனாலும் சரி, கால்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ஆனாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி, இதுவரை பிரதமரோ குமரகுருவோ அதை தாண்டிய ஒரு நபர் கூட ஒரு பிரச்சனையிலையும் வந்து ஒரு தவறையும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இது சீனாவுடைய பிரச்சனையானாலும் சரி, கச்சத்தீவு இன்னைக்கு வந்து தவறாக எடுத்தாலும் சரி, இலங்கையில் அவ்வளவு கொந்தளிப்பு வந்திருக்கு அதையும் வந்து அட்ரஸ் பண்ணாமலும் சரி, எல்லா பிரச்சனைகளிலும் வருகின்ற யூஷுவல் இது என்னன்னா கல்ட்டு தான், இது ஒரு கல்ட்டாக இருக்கிறது, இந்த கல்ட்டை மாற்ற வேண்டும் என்றுதான் மக்கள் முடிவு செய்துள்ளார். உங்கள்கிட்ட குயிக்கா தேர்தல் அறிக்கை அல்லது லார்ஜர் இஷ்யூவா என்னெல்லாம் பாக்குறாங்க தேசிய அளவுல மாநில அளவுல ரொம்ப சுருக்கமா? லைனா பாத்துக்கிட்டே வந்தோம்னா இப்ப அதாவது இஷ்யூஸ் நான் இஷ்யூஸ் அப்படின்னு ரெண்ட பாக்குறோம். இஷ்யூஸ் அப்படிங்கிறது நேரடியா மக்களை நாளாந்தமா பாதிக்கக்கூடிய விஷயங்கள், விலைவாசி ஏற்றம் இந்த மாதிரி விஷயங்களை நாளாந்தம் மக்கள். அடுத்தது வந்து நான் இஷ்யூஸ், இன்னைக்கு வந்து லடாக்ல என்ன நடக்குது, கச்சத்தீவுல என்ன நடக்குதுன்றது சாதாரண சாமானிய மக்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா வந்து இமோஷனல் இஷ்யூஸ், இதெல்லாம் இமோஷனல் இஷ்யூஸ். அப்போ இன்னைக்கு விலைவாசி ஏற்றம் அப்படிங்கறத மிக அதிகமா எல்லாரும் கூர்ந்து நோக்கி அவர்களை பாதிக்கிற விஷயம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். இமோஷனல் தாண்டி இருக்கும். அப்ப வாக்களிப்பது என்பது இந்த இமோஷன் தான். ஆனா ஆனா இதுவரைக்குமான தேர்தல் வெற்றிகள் அல்ல ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா இமோஷன்ஸ் கொஞ்சம் ஒர்க்கா இருக்க மாதிரி தெரியுது. இமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்பைன்ட் வித் ரியலிசம். ஓகே, அதனாலதான் இப்ப நிறைய முறைகள்ல இலங்கையில போர் நடந்துட்டு இருக்கும் போது கூட 2009 ஆடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்து ஆக்சஸ் டு ஹெல்த் நேஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி சாதாரணமா சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் தீர்மானிக்க போகுது. நிச்சயமா ஒவ்வொரு முறையும் தேர்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய திருவிழா ஜனநாயகத்தில் பார்க்க முடியும். அந்த தேர்தல் திருவிழாவில் அத்தனை பேரும் பங்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு நிறைய கருத்து இருக்கு. நம்மளுடைய சமூக ஊடக பக்கங்கள் எல்லாம் நிறைய எழுதுறோம், ஒரு கட்சியை ஒரு சித்தாந்தத்தை எதிர்த்து அல்லது ஆதரித்து எல்லாம் பண்ணுவோம். ஆனால் தேர்தல் நாளில் சென்னையில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளருடைய அந்த போலிங் பர்சன்டேஜ் எப்பவுமே 10% குறைஞ்சா தான் இருக்குது. ரொம்ப குறிப்பாக அர்பனில் 72%, 74% நம்ம வாக்குகளாக இன்னும் தாண்டவே இல்லைங்கிற இடத்துல இருந்து முழுமையான வாக்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. மை வோட் மை ரைட் அந்த கேம்பெயின் நடத்திட்டு இருக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு, அதோட சேர்த்து இது இட் இஸ் மை டியூட்டி அப்படிங்கறது எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சியில தங்களுடைய வாக்குறுதிகள், வாக்காளர்களுக்கான தங்களுடைய கருத்துக்கள், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்ட சிறப்பு விருந்தர்களுக்கும் இங்கே விருந்தர்களாக பங்கேற்ற நண்பர்கள், அதே போல சங்கர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து வந்திருந்த அந்த இளைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஐடிசி நிறுவனத்திற்கும் மிக்க நன்றி. மிக முக்கியமாக இப்படி ஒரு அற்புதமான இடத்துல ஒரு அழகான ஒரு உரையாடல், மிக முக்கியமான மிக அவசியமான நேரத்தில் தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் அறிக்கைகளை பற்றி வேறு யாரும் இன்னும் பேசவில்லை. அதை நியூஸ் 18 முன்னெடுத்திருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களிலும் கூட அறிக்கைகளும் வாக்குறுதிகளும் முக்கியமாக பேசப்பட்டு அதன் அடிப்படையில் வாக்குகள் அமையறதுங்கிறது மிக அவசியமானதாக கூட இருக்கும். இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் தான் ஜனநாயகத்தில். எனவே அந்த வாக்காளர்களுடைய முடிவு என்னவாக இருக்கிறது என்று பொறுத்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை விருந்தர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.